ஐயா சுப்பிரமணியன் அவர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முத்தமிழ் வணக்கத்தை தலைதாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தாய்மொழி நாள் நிகழ்வை ஒட்டி இன்று நம்முடைய திருச்சிரனார் அவர்கள் அவருடைய உரையை நான் செவிமடுக்கவில்லை. இருந்தால் அவருடைய விளக்கத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சீரிய விளக்கங்களை அவர் வழங்கி கொண்டிருந்தார். உலகத்தில் தாய்மொழி நாள் கொண்டாடுதல் வேண்டும், தாய்மொழிக்கு ஒரு நாள் வேண்டும் என்று 1999 என்று நினைக்கின்றேன். அப்பொழுதுதான் யுனெஸ்கோல இந்த அறிவியல் கலை பண்பாட்டு மன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த தாய்மொழி நாள் கொண்டாட்டத்திற்கு யாரை எந்த நாளை வைக்கலாம் என்று அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது, கனடாவில் இருக்கின்ற தாய்மொழி விரும்பியோர் இயக்கம், அதாவது மதஸ்தான் லவர்ஸ் மூவ்மெண்ட் என்ற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு தான் யுனெஸ்கோவுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். நீங்கள் ஏன் நாள்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? வங்காள தேசத்தில் 1956 இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் சொன்னா கூறியது குரலாகும், அதுல இதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தி விடுகின்றேன். 1956 வங்காள தேசத்துல மிகப்பெரிய ஒரு மொழி புரட்சி ஒன்று ஏற்பட்டது. அப்பொழுது வங்காள தேசம் என்ற ஒரு நாடே கிடையாது. கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் இருந்தது. பாகிஸ்தான் ஒரு நாடாக இருந்தது, ஆனால் எல்லைகளால் பிரிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் மொழி வேறு, அவர்கள் மொழி வேறு. மேற்கு பாகிஸ்தான் அரசு அரசை ஆளுமை செய்து கொண்டிருக்கிற உருது மொழி பேசுகின்ற அந்த வல்லாண்மையாளர்கள் கிழக்கு பாகிஸ்தான் மீது உருது மொழியை திணித்தார்கள். பாகிஸ்தானுக்கு ஒரே தேசிய மொழி தான் இருக்க வேண்டும் என்று வல்லதிகார போக்கோடு அவர்கள் திணிக்கின்ற பொழுது கிழக்கு பாகிஸ்தானிய மக்கள் பொங்கி எழுந்தார்கள். எங்கள் தாய்மொழி வங்காள மொழி, ஒருபோதும் ஒரு நாளும் இந்தியாவிலும் எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தெருமுனை போராட்டங்களை நடத்தினார்கள். 144வது தடை சட்டத்தை அவர்கள் மீது இந்த மேற்கு பாகிஸ்தான் அரசு திணித்தது. அதையெல்லாம் மீறி டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் திருமுனையில் போராட்டம் நடத்துகிற பொழுது அவர்கள் மீது துமுக்கிச்சூடு இந்த காவல்துறை நடத்தினார்கள். அதில் 4 மாணவர்கள் அங்கேயே இறந்து போனார்கள். இது நடந்தது 1956 பிப்ரவரி 21 எனவே கனடாவில் இருக்கின்ற தாய்மொழியோர் விரும்பியோர் அமைப்பு இதை வேண்டுகோள் விடுத்த பொழுது யுனெஸ்கோ இவர் ஒரு ஆய்வு செய்து தாய்மொழிக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்த இந்த மறவர்கள் உயிர் நீத்த இந்த நாளையே உலக தாய்மொழி நாளாக நாம் கொண்டாடுவோம் என்று யுனெஸ்கோ முடிவெடுத்து அறிவித்தது. பிறகு 2000 உலகம் முழுமையிலும் இந்த நாள் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலே மொழிப்போர் எழுந்தது. இங்கே எப்படி இந்த உருது மொழியை திரித்தார்களோ அங்கே இந்தி மொழியை திரித்தார்கள். இங்கே 4 பேர் இறந்து போனார்கள், அங்கு 100க்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள். தம்மைத்தாமே தீக்கொளுத்தி கொண்டும் இறந்து போனார்கள். தாளமுத்து நடராசன் போன்ற அந்த ஈகியர்களை நாம் மறந்துவிட முடியாது. 3 மொழிப்போர் எழுந்ததாக அவருடைய வரலாற்று குறிப்பு காட்டுகிறது. கிழக்கு பாகிஸ்தானிலே எழுந்த அந்த மொழி போராட்டம் இறுதியில் எங்கே சென்று விட்டதென்றால், வங்காள தேச மக்களுக்கென்று வங்காள தேசம் என்ற ஒரு தனித்தமிழ் நாட்டை அந்த போராட்டம் உருவாக்கி கொடுத்தார். ஆனால் தமிழ்நாட்டிலே எழுந்த மொழி போராட்டம் எங்கே கொண்டு போய் விட்டதென்றால், அந்த போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த தன்னல ஆதிக்கவாதிகள் தங்கள் கட்சிகளை அரசியல் கட்சிகளாக மாற்றிக்கொண்டு அந்த மக்களை தொடர்ந்து ஏய்ப்பதற்கான அந்த அரசியல் சூழலை உருவாக்கி கொடுத்தது. இதுதான் வங்காளதேசக்காரனுக்கும் இந்த தமிழனுக்கும் உள்ள வேறுபாடு. இன்ன வரைக்கும் நமக்கு விடவில்லை. அவன் விடிவு பெற்று மிக அண்மையில இன்னொரு அறிவிப்பு செய்தான் வங்காள தேசத்துல, ஒருபோதும் வங்காள மொழிகள்ல ஆங்கில மொழி சொற்களை கலந்து பேசக்கூடாது என்று வங்காள தேசத்துல ஒரு அறிவிப்பு செய்தான். இந்த தாய்மொழினால் உலகளாவிய நல்ல மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திய தமிழ்நாட்டு தமிழர்கள் கூட பிற்காலத்தில் தான் தாய்மொழினால் என்று ஒன்று இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிய வந்தது. மலேசிய தமிழர்கள் கொண்டாடிய பிறகுதான். கானாவில் இதே காலகட்டத்தில் ஒரு அறிக்கை விட்டார்கள் கானா அரசு. அங்கேயும் இந்த தாக்கம் கானா மக்களிடையே இந்த ஆங்கில மோகம் அதிகம். அந்த நாட்டு அரசு ஒரு அறிக்கை விட்டது. அந்த அறிக்கையில நான் படித்தேன், ஆங்கிலத்திலே எழுதுகின்ற அறிக்கையை நான் படித்தேன். நான் எழுதுகின்றான், இந்த இங்கிலீஷ் இஸ் எ கில்லர் லாங்குவேஜ் அப்படின்னு எழுதுகிறான். ஆங்கிலம் என்பது ஒரு கொலை மொழி என்று எழுதுகிறார். ஏனென்றால் அந்த ஆங்கில மொழியின் மீது ஏற்பட்ட அந்த தாக்கமானது இந்த உலகத்தில் வாழ்கிற தனி தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார், சேர்த்துக் கொண்டிருக்கிறார்.
இவருடைய சிந்தனைகள், மூளைகள், இவருடைய எண்ணங்கள் எல்லாம் குறுகிய சிந்தனைகளாக ஆகிவிட்டன. ஏனென்றால் தங்களுடைய அந்த தேசிய இன அடையாளங்களுக்குள் எந்த வகையான தனித்தன்மையும் உயர்வும் கிடையாது என்ற ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மையை அந்தந்த இனங்கள் கொண்டிருக்கிறார்கள். இதில் மிகச் சிறந்த ஒரு இனமாக தமிழினம் இருக்கிறது. ஒப்பாறு மிக்காரும் இல்லாத இனமாக, ஈடு இணை சொல்ல முடியாத இனமாக நம்முடைய தமிழினம் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம நாட்டை பொறுத்தவரை நம் கண்ணெதிரே இரண்டு பேர் இனங்கள், அவரவரும் அவருடைய தாய்மொழியை மிக விழிப்பாக இருந்து பேணிக்கொள்கின்ற வாழ்கின்ற அந்த சூழலை கண்ணெதிரே கண்டும் கூட, நேரடியாக பார்த்தும் கூட, இன்றளவும் நம்முடைய நாட்டிலே தமிழ் பள்ளிக்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிற எண்ணிக்கையானது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு மாணவர்கள் தமிழ் பள்ளிக்கு, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். பாதிக்கு பாதி தங்கள் பிள்ளைகளை அயல் பள்ளிகளுக்கு அனுப்புகிறார்கள். ஒன்று மலாய் பள்ளி, இன்னொன்று சீன பள்ளிக்கு அனுப்புறான். சீனம் படிச்சு தன் பிள்ளை முன்னேறுவான். முதல்ல சொன்னது போல ஒருபோதும் சீனனோ அல்லது மலாயக்காரனோ நம்ம எவ்வளவுதான் புலமை பெற்று மலாயில் திறன் பெற்றானோ, இந்தாப்பா நீ மலாயில என்ன விட சிறப்பா இருக்கிற, என்னை அடுத்து நீதான் பிரதமர் அப்படின்னு கொடுக்க போறதில்லை. எனவே கண்ணை விட்டு சித்திரம் வாங்குகின்ற ஒரு நிலையாக தன்னுடைய அடிப்படையை, உயிர்ப்பை, எதிர்காலத்தை இவர்கள் பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பூனைய பூனைன்னு போட்டு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் போல அவர் சொன்னதுமே எனக்கு பரமார்த்திக குரு தான் எனக்கு நேரம் வந்தது. பரமார்த்திக குருன்னு வீரமா முனிவர் ஒரு கதை எழுதினார். கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி இத்தாலியிலிருந்து வந்து, தெரியுங்களா, மூடன் முட்டால் மட்டி மடையன் ஒரு குரு இருந்தார். அவர் சொன்னதுதான் சட்டம். இந்த ஆறு தூங்கியதா தூங்கவில்லையான்னு ஒரு கதை தெரியும் தானே, அதெல்லாம் நீங்க விரிவா சொல்லிக் கொண்டிருக்க சூழல் இல்லை. இப்படியான குருக்கள்லாம் இருக்கிற பொழுது, அப்படியான சீடர்கள்லாம் இருக்கிற பொழுது அங்க என்ன வாழும்? அந்த குரு விதித்ததுதான் விதி, அந்த குரு விதித்ததுதான் நயன்மை நடைமுறைகள். அப்படித்தான் இந்த தமிழ் ஊர் நல்லுலகமானது, அல்லது தமிழியல் தன்மைகளானது, அல்லது அதற்குரிய களங்களானவை, கருவிகளானவை யார் கையில் எடுக்க வேண்டுமோ அவர்கள் கையில் இல்லாமல் மூடர்கள் கையிலும், முட்டாள்களின் கையிலும், மட்டிகள் கையிலும், மடையர்கள் கையிலும் சென்று போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்கிறார்கள், பூனைய பூனைன் தான் போடணும் என்றெல்லாம் அவர்கள் விதிக்கின்ற விதிகள் தான் ஒரு காலத்தில் சுழியம் என்ற சொல்லுக்காக, நடைமுறையில் அந்த சுழியம் என்ற சொல் வர வேண்டும் என்பதற்காக என் போன்றோரெல்லாம் மிக கடுமையாக போராட வேண்டியது. ஒரே ஒரு சொல்லுக்காக, ஒரே ஒரு சொல் நடைமுறையில் வர வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய போராட்டங்களை நாங்கள் நிகழ்த்த வேண்டியிருந்தது. இன்னும் எத்தனையோ சொற்கள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் நாம் நடைமுறையில் கொண்டு வருதல் வேண்டும். மிக அருமையாக சொன்னார் நான் வருகின்ற பொழுது, நாம் மேடையில் பேசுகிற பேச்சாலோ, எழுதுகிற எழுத்தாலோ, நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதாலோ எதுவும் வாழ்ந்துவிடப் போவதில்லை. நம்முடைய தாய்மொழியாம் தமிழை, அன்னை மொழியாம் தமிழை நாம் உள்ளபடியாகவே விரும்புகின்றோம் என்றால், நேசிக்கின்றோம் என்றால், தமிழ் காவலர்களாக நாம் இருக்கின்றோம் என்பது உண்மை என்றால், நாம் அந்த தமிழை நம்முடைய வாழ்வியலே பயன்படுத்துதல் வேண்டும், பின்பற்றுதல் வேண்டும். என்றைக்கு ஒரு மொழி பேச்சு நடையிலிருந்து அந்த மொழி அழிகிறதோ அன்றைக்கு அந்த மொழி செயலெழுந்த மொழி. இன்றைக்கு வெறும் எழுத்து நடையாக மட்டும் உள்ள மொழிகள் உள்ளன, வெறும் பேச்சு நடையாக மட்டும் உள்ள மொழிகள் உள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கிய வளங்களை கொண்ட நம்முடைய தாய்மொழி உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்புக்குரிய தன்மைகளை கொண்ட ஒரு மொழி இந்த தமிழ். மிக சிறந்த அறிவியல் வளம் சார்ந்த கலை சொற்களை கொண்டிருக்கிற மொழி நம்முடைய தமிழ். அந்த மொழியை இந்த தமிழன் கை நிகழ்க்க அவனுடைய மூடத்தனத்தால், முட்டாள்தனத்தால், அறிவிழித்தனத்தால் ஒரு மிகப்பெரிய முதுசோம் என்று சொல்லப்படுகிற அந்த கருவூலத்தை இவன் கை நிகழ்க்க அணியமாக இருக்கிறார். ஏனென்றால் இவன் பேதை. வள்ளுவர் சொல்கிறார், மிக அருமையாக சொல்கிறார், பேதையானவன் எப்படி என்றால், அவன் யாதொன்றும் பேணானான், நல்லதை நாடமாட்டானான், நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். அது யாருக்கு மிக சரியா பொருந்தனா தமிழனுக்கு. அல்லதை செய்வதற்கு நாண மாட்டான், இவ்வளவு மோசமா இருக்க, அந்த குச்சமான ஒன்றை செய்வதற்கோ பேசுவதற்கோ நாணுவதில்லை. அதனாலதான் அந்த பாட்டு எல்லாம் பாருங்க, என்னென்ன பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறான், கண்ட மாதிரி பாட்டுலாம் படிச்சுட்டு இருக்கான். என் பூச்சு என்ன, என் பியூஸ் போச்சா, இன்னொரு பாட்டிக்கு ஒரு பாட்டு, இதுக்கெல்லாம் பாட்டு. தமிழ் இசை என்பது எவ்வளவு தெய்வீகமான ஒரு தன்மையுடைய இசை. இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து இந்த நாட்டில் ஒரு சிறந்த ஒரு பாடகர்,
அவர் நேற்று நேற்றிலிருந்து வீட்டில் வந்திருக்கிறார். அவருக்கு இரண்டு விழிகளும் தெரியாது, பார்வை இல்லை அவருக்கு. ஆனா ஒரு அரிய பணி அந்த நாட்டில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இரண்டு விழியும் இல்லாத அவர் இந்த நாட்டிலே தமிழிலே இந்த ஒட்டெழுத்து என்று சொல்லப்படுற குற்றெழுத்து அந்த எழுத்து அந்த நாட்டில் தமிழ கண்டுபிடித்த மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் பாடகர் ரகுராமன் அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, அவருடைய தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாம். அவர் தான் அந்த குற்றெழுத்து எந்திரத்தை கண்டுபிடிச்சார். மலேசியாவில் உள்ள வாழ்கின்றவர், நல்ல தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர். அவர் இப்பொழுது பெரிய இன்னொரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இங்கெல்லாம் பாடுகிற பொழுதெல்லாம் எல்லா திரைப்பட பாடல்களையும் இந்த கூத்து கும்மாளம் குத்து பாடல்களையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. மலேசியாவிலும் பாடல் ஏற்றுக்கிறாங்க. மலேசியாவில் பாடலை இயற்றுகிற அளவு நல்ல பாடல்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பகுதியான பாடல்கள் எப்படி இருக்குன்னா அடித்தொண்டில் கத்த பாடல் தான் இருக்கு. அவன் வாந்தி எடுக்கிறானா, இந்த இசையை கற்று படிக்கிறானா, என்ன சொல்லி சொல்ல வரான்னு ஒண்ணுமே தெரியல. இசையால் எதுவும் வசியமாகும்னா, இசை தெய்வீகமானதுன்னா, அதுக்கு பேர் தான் இசைன்னு வச்சான் தமிழ்ல. இசை இசைதல், மனத்துக்கு இசைதல். இசையால் உயிரை வளர்க்க முடியும்னா தமிழனுடைய இசையை எடுத்துக்கொண்டு மேற்கத்திய வாணர்கள் சங்கராபரணன் ராகத்தை அவன் பயன்படுத்திட்டு இருக்கிறான். தமிழுடைய இசையாக்கிய ராகமாகிய மோகனத்தை எடுத்துக்கொண்டு சீன பயன்படுத்திட்டு இருக்கிறான். தமிழுடைய இசையாகிய மாயமாள கௌரவம் என்ற அந்த ராகத்தை எடுத்துக்கொண்டு அரபுகாரன் நாம பயன்படுத்திட்டு இருக்கான். உங்களுக்கு வியப்பா இருக்கும் அந்த பாட்டு அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலையும் சேயல்லவா, அம்பிகாவதி புரிந்தா இல்லையா? அதான் அவன் எடுத்து போயிட்டான். இப்படி ஒவ்வொருத்தனும் அவன் பிச்சுட்டு போயிருக்கான். இது நான் சொல்றதுன்னு இட்டு கட்டி ஏதோ ஒரு கற்பனையில சொல்ற ஒரு செய்தி அல்ல. எங்க மாணவர்கள் இருக்கிறீர்கள், பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் இருக்கிறீர்கள், போய் வரலாற்றை பாருங்க. பைத்தகரஸ், பைத்தகரஸ் ஒருத்தர் இருந்தார்ல, பைத்தகரஸ் தெரியும் தானே? பித்தோகரஸ் நம்ம பைத்தகரஸ் தான் தமிழ்ல எழுதுவோம். அவர் வந்து அவருடைய கணித நுட்பங்களை கண்டறிந்தது எங்கன்னா தமிழர்கிட்ட வந்து படிச்சுட்டு போயிருக்கான்னு குறிப்பு இருக்கு. அதனாலதான் 22:7 என்ற அந்த பாயிண்ட் குறியீடு அவனுக்கு எப்படி போனது, தமிழன் கிட்ட இருந்து அவன் எடுத்துட்டு போனது. 7 சுரங்கள் 22 சுதிகள் வட்டப்பாலை என்ற முறையில் வந்து அவன் எடுத்துட்டு போனான். இதை நான் சொல்லலாம், அவன் குறிப்பெழுதி வச்சிருக்கான். அவன் வந்து போனதுக்கான குறிப்புகள்லாம் இருக்கு, ஆங்கில நூல்கள் இருக்குன்ற போய் தேடி பார்த்தல் வேண்டும். தமிழன் தமிழனை, தமிழ் தமிழன் தமிழை பார்த்து எள்ளி நகையாடுகின்றான், விழிக்கிறான். டோன்ட் கால் மீ அம்மா. தாய் சொல்றான் பிள்ளைய பார்த்து அம்மான்னு கூப்பிடாதுன்னு. அடிக்க வேண்டாம், உரைத்தால் தான் தமிழ் வருமானு ஒருத்தர் எழுதினாரு. மேடையில போய் பேசும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் அப்படின்னு பேசினாரு. மூச்சுக்கு மூச்சு ஆங்கிலம். இங்க இருந்து பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தமிழ் மாணவன் ஓங்கி பலார்னு கணத்துல விட்டாராம். ஐயோ அம்மா, நான் உதைச்சாதான் தமிழ் வருதா அவருக்கு? அந்த மாதிரி சிலர் உதைக்க வேண்டியிருக்கு, தமிழை வாழ வைக்க வேண்டியிருந்திருக்காங்க. அந்த மாதிரி அவன் வந்து தமிழ்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்கான். அதனாலதான் கிரேக்க மொழிகள்ல லத்தீன் மொழிகள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு சார்ந்த சொற்கள் பலவன தமிழா இருக்கு. கோணா, கோன், த்ரிகோணா, த்ரிகோணா மெட்ரிக், மெட்ரிக். நீங்க ஆரஞ்சு பாருங்க, தமிழ்ல கால அளவுக்கு, கால அளவுக்கு இல்லையா இலக்கணம் படிச்சிருக்கீங்க, இந்த கால அளவுக்கு ஒரு ஒரு எழுத்தை அளக்கக்கூடிய அந்த கால அளவுக்கு இலக்கணத்தை என்ன சொல்லுவாங்க, என்னம்மா சொல்லுவாங்க? மாத்திரை. நெடில் 2 மாத்திரை, குறி 1 மாத்திரை. இது கண் இமை பொழுது, கை நொடி பொழுது. தொல்காப்பியம் சொல்கிறது கண் இமை பொழுது, கண் இமை பொழுது, கை நொடி பொழுது. இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க்கை சொல்ற இமை பொழுது. அப்புறம் கண் இமை பொழுது, இந்த கண் இமை பொழுதை தான் என்ன சொன்னான் தமிழன், கண் கூட்டல் அம் கணம் அப்படின்னா, கண் கூட்டல் அம் கணம், கணப்பொழுது. கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, இந்த கணப்பொழுதுல வந்துடுறான்னு வாங்கன்னா அது கண்ணிமை பொழுது. இந்த கணத்தை அப்படியே சனமா மாத்திட்டான். யார் வடநாட்டுக்காரன் ஆமா இல்ல தமிழ் வராது,
இந்த பனி கட்டிய வாயில் போட்டு நீங்க பேசுவீர்கள் என்றால் வாய் உலரும். கொஞ்ச நேரம் அந்த பனி கட்டிருக்கலையே அது வாயில போட்டு நீங்க பேசுங்க, உங்க வாய் திருத்தமா பேச முடியாது, நல்ல உச்சரிப்பு பொருட்கள் வராது. அதனால கணான்னு அவன்கிட்ட சொன்னா அவன் காவில கணான்னு வரல, சனம் அப்படின்னு வந்துச்சு. நம்மால் என்ன பண்ணிட்டானா, இவன் நல்ல வாயின் உலர வாயின்கிட்ட போய் கொடுத்து உலர வாயின் சொல்றதை கேட்டு இந்த நல்ல வாயன் கெட்டு போன கதையாக உலர வாயன்கிட்ட இருந்து வீடும் நல்ல வாயன் அந்த உலர்கிற சொற்கள் எடுத்துக்கொண்டு இவன் சனம் சனான்னு இந்த சனத்துல வந்துடுறான். அதே போலதான் பச்சம், பச்சம் இருக்கு இல்லையா, பச்சம் ஒரு பல ஒருதலை பச்சமா பார்க்காதீங்கன்னு, ஒருதலை பச்சமா பார்க்காதீங்க, அது ஒன்றும் பச்சை இல்லை பக்கம், ஒரு பகுதியா ஒரு பக்கமா பார்க்காதீங்க, ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கமா பார்த்து பேசாதீங்க என்பதுதான். அப்படியே அவன் மாத்திக்கிட்டான் வடநாட்டுல பச்சைன்னு மாத்திக்கிட்டான், இவன் பக்கத்தை விட்டு அவன் சொல்ற பச்சத்தை எடுத்துக்கிட்டான். இப்படி நிறைய சொல்லலாம். எனவே இந்த கால அளவுக்கு சொல்கிற சொல் மாத்திரை, ஒரு எழுத்தை சொல்லுது உச்சரிப்பதற்காக படுக்குவதற்காக பயன்படுத்துகிற சொல் மாத்திரை. நம்ம மாத்திரை 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 மாத்திரைன்னு சொன்னோம், இந்த கிரேக்க காரணம் அவன்லாம் வந்து கேட்டான், அவன் காதல இந்த மாத்திரை என்ற சொல் விழுந்தது. மாத்திரை மாத்திரை மாத்திரைன்னு அவன் இன்னொரு நம்ம மொழியை பேசாத இன்னொரு நம்ம சொல் போகிற பொழுது எப்படி வரும், எப்படி உச்சரிப்பான், நம்ம மாதிரியா உச்சரிப்பான். சீன கிட்ட போய் நாராயணா நாராயணான்னு அவன் எப்படி உச்சரிப்பான், நலாயணா நாராயணான்னுவான், என்ன ரா வராது, மரம்னு சொல்லடானா மலோன்னுவான். சீனா அப்படிதான் பேசுவான், ஏன்னா அதெல்லாம் வராது. இப்போல சீனை கொஞ்சம் பழகிட்டான், அவனும் சேர்ந்து அவன் மொழி இயல்பை விட்டுட்டு இவனோட சேர்ந்து கெட்டு போயிட்டான். சரி, அது அவங்க அந்த மொழி இயல்பு, அவங்க அவங்க மொழி இயல்பு கேட்பதான் அவங்க உச்சரிப்பாரு. நம்ம மாதிரி இல்ல, அவன்லாம் அவன்லாம் அவன் மொழி அவன் அவனா இருக்கான். அவ்வாறு இந்த மாத்திரையை அவன் காதல கேட்கிற பொழுது அவன் நான் மாத்திரை மாத்திரை மாத்திரன்னு தான் அவன் காதல மேத்திரை மேத்திரை மேத்திரன்னு வந்துச்சு. அவன் சொல்லும் போது மேத்திரன்னா சொன்னான், எப்படி சொன்னா மேத்திர, உண்மையா பொய்யா? ஆங்கிலத்துல மீட்டர் என்ற அந்த சொல்ல எடுத்து கூட்டுங்க பாப்போம், எடுத்து கூட்டுங்க, என்னன்னு சொல்லுவோம், மீட்டர்னு சொல்லுவீங்க. ஆனா எழுத்துல அப்படியா இருக்கு, எழுத்துல அப்படி இருக்காது, சொல்லும் போது மீட்டர்னு, ஆனா சொல்லுக்குள்ள அந்த எழுத்து அப்படி இருக்காது, மேத்திர. லத்தீன் கிரேக்கம் போன்ற மொழிகளுக்கு நேரடியாக அப்படியே போயின. நம்முடைய அரிசி அவங்கிட்ட போய் அரிசோ வாகி அரிசோ ரிசோ வாகி ரிசோ ரிசே வாகி ரிசோ ரிச்சே 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 ரைஸ். நம்முடைய அரிசி நம்முடைய அரசன் அரசன் அரையனாகி அரையன் ராயனாகி ராயன் ராயலாகி ராயலு ஆகி ராயலு ராயல் ஆயிடுச்சாங்க. நம்முடைய அரசன் அரசன் இலக்கண போலியில அரசன் அரையன் அரையன் ராயன் மாறும், ராயன் ராயலு என்று மாறுகிறது தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகள்ல. இந்த ராயலு ராயல் ராயல் ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி. நம்ம என்ன செய்யறோம், அரசன் அரச பரம்பரை அரச குடும்பம் என்பதை தூக்கி இருந்துட்டு ராயல் ஃபேமிலி இவன் பேசலாம். அவனுக்கு தமிழ் அவனுக்கு கடன் கொடுத்தவன் அவனா, ஒரு தமிழன் எப்படின்னா கடன் கொடுத்தவன், மிகப்பெரிய செல்வன் இந்த சொல் வளர்த்தால தமிழில். தமிழ் ஒரு காலத்தில் இந்த உலக மொழிகளுக்கு இன்றைக்கு சிறப்புக்குரிய மொழிகளாக இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் கடன் கொடுத்தவன் தமிழ். கடன் கொடுத்து நீங்க ஓட்டாண்டியா வந்து தெருவில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், அந்நிய மொழிகிட்ட இவன் பேச்சு பேசி கையெழுத்திட்டு இருக்கிறான். இங்க மருத்துவர் ஐயா இருக்காருன்னு சொன்னாங்க, லிக்கோசிட் என்று மருத்துவத்துல ஒரு சொல்லு இருக்கு, அறிவியல ஒரு சொல்லு இருக்கு, லிக்கோசிட் சொல்லுவாங்க. லிக்கோசிட் லிக்கோசிட் என்பது லிக்கோசிட் என்னன்னு பார்த்தா வெள்ளை எனக்கு பேர் லிக்கோசிட், இந்த வெள்ளை எனக்கு சூரியனுக்கு அப்படின்லாம் பேர் வச்சாங்க, எல்லாமா எல்லப்பெல்லாம் பேர் வச்சாங்க. இன்னைக்கு யாரும் வைக்கிறது இல்லை, இன்னைக்கு யாரும் எல்லப்பெல்லாம் வச்சா ஈ என்ன ரொம்ப ஓல்டேஜ், அதாவது ரொம்ப பழைய இதாக இருக்கு. இன்னைக்கு வச்சா எப்படி வைப்பான் பேரு, மூகிஷா மகிஷா கிஷா குஷா குஷா, அது என்ன வெங்காயமோ தெரியாது, ஏதாவது பொருள் இருக்காண்டா ஒரு மண்ணு இருக்காரு, ஆனா ஏதாவது இஷு புஷு குஷின்னு விடணும்.
காதல விழுந்து பேர் கொடுத்தவங்க கூட நீங்க போய் பாத்தீங்க, நான் யார்கிட்ட போய் பேர் வாங்க, நீங்க எல்லாம் கண்ணு நீங்க ஆராய்ச்சி பாருங்க. இந்த தமிழனும் தமிழச்சி அவன் குழந்தைக்கு குழந்தை பிறத்தா போய் பேர் கேட்பாங்க. யார்கிட்ட போய் பேர் கேட்பாங்க? யார்கிட்ட போய் பேர் கேட்பாங்க? ஐயர்கிட்ட போய் பேர் கேட்பாங்க. அந்த ஐயர் எந்த அளவுக்கு தமிழை படிச்சிருக்காருன்னு கேட்டா, மலைக்கு கூட சில ஐயர்மார்கள் தமிழ் பள்ளி தமிழ் ஒதுக்கி தமிழ் பள்ளி ஒதுக்கிட மாட்டான். அவனுக்கு தொல்காப்பியம் தெரியாது, அவனுக்கு வந்து சங்க இலக்கியங்கள் தெரியாது, இந்த இலக்கண இலக்கியங்களும் ஒரு மண்ணும் தெரியாது. ஆனா அவரு தமிழ் குழந்தைக்கு பேர் கொடுப்பாரு. நானும் தான் பார்த்தேன், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலதான் சோதிடம் இருந்தது. நிறைய திருச்செல்வனார் ஒரு அருமையான நூல், மிகப்பெரிய ஒரு ஆய்வு அரிய நூலை வந்து நம்ம நாட்டில் போட்டிருக்காரு, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மிக அரிய நூல். அந்த நூல்ல வந்து மொழிக்கு முதலாக பெயர், அந்த காலத்துல உள்ள முன்னெழுத்துக்கள், பெயருக்கு முன்னால் வரக்கூடிய எழுத்துக்கள், சோதிட முறைப்படி உள்ள தமிழ் எழுத்துக்களை போட்டிருக்கிறார், தொகுத்திருக்கிறாரு. பண்டைய நாள்தான் பேர் வச்சான், செங்குட்டுவன்னு, நெடுஞ்செழியன்னு, சேரநாதன்னு, வழுதின்னு, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன்னு, நெடியோன்னா அந்த நெட்டெழுத்தை பத்தி பேசுறான், நெடியோன்னு பேர் வச்சிருக்கிறான். அவனா எந்த சோதிடத்தை பார்த்து பேர் வைத்தான்? அப்ப சோதிடம் காலத்துக்காக மாறுபடுகிறதா? அப்போ ஒரு எழுத்து கொடுத்து இப்போ ஒரு எழுத்து கொடுக்கறானா? இனி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வேற எழுத்து கொடுப்பானா? தமிழ குழந்தைக்கு பேர் வைக்கிறது எழுத்தை பார்த்தா எந்த எழுத்து வைக்கணும்? ஆங்கில எழுத்து வச்சுட்டு இருக்கான். அப்ப தமிழ்ல நீ சொன்ன சோதிட கணக்கு என்ன, பஞ்சாங்கம் என்ன, முரண்பாடு இல்ல? எனவே தமிழ் கற்றவன் சென்று பார்க்கணும், அவனுக்குதான் தமிழை பத்தி தெரியும். தமிழை உண்மான் உலக கொண்டு கொண்டு ஆராய்ந்து அறிந்து கற்றவன் தான் பார்க்கணும், அவனுதான் அந்த தமிழ் தமிழ் அறிவு இருக்கும். சரி, நான் கதைக்கு வருகின்றேன். நம்முடைய ஐயா இங்க வந்தாரு, அவர் ஒரு நாள் முடிச்சு நாளைக்கு வரைக்கும் என்னோட இருப்பார். என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னா, தமிழில் கீர்த்தனைகள், கீர்த்தனைகள் சொன்னா எல்லாம் தெலுங்குல, சமஸ்கிருதம் தான் கீர்த்தனைகள் இல்லைங்களா, எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம சியாமா சாஸ்திரி தியாகராஜ கீர்த்தனை, அடுத்து முத்துச்சாமி தீட்சிதர், இவங்க எல்லாம் எழுதுனதெல்லாம் வந்து தெலுங்குலையும் சமஸ்கிருதையும் எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு முத்தமிழ் இயல் இசை நாடகம் சொல்லப்பட்ட முத்தமிழ்ல இன்னைக்கு இசை கிடையாது. இசை தெலுங்கானது பாட்டி நிலைன்னு ஒரு பாட்டு எழுதினாங்க, தமிழ் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் எழுதி வைத்த பாடல்களை படிப்பதற்கு பாடகர்கள் இல்லை, முன் வர்றது இல்லை. இப்பதான் இப்படி கிடக்குறானு, மூளையெல்லாம் மழுங்கி போய் வேற வேற சித்தனை இருக்கிறான். அவன் எப்படி தமிழ் பாட்டை பாடி படிக்க வருவான்? தமிழில் தமிழில் பாடல் படிக்கிறது பாடகர்கள் இல்லை. அந்த மான உணர்ச்சியும் தன்மான உணர்வும் இனமான உணர்வும் மொழிமான உணர்வும் பாவிந்தர் பாரதாசன் சொல்வது போல தமிழ் இயக்கத்துல பாடல்கள் நோக்கி சொல்ற அந்த தமிழ் பாடகர்களுக்கு தமிழ் பாடல்கள் அவங்க இல்லை. அதனால நீங்க பாத்தீங்கன்னா, அதனாலதான் திரை இசை பாடலாம் பாட்டு வந்து தமிழ் பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு எங்கேயோ வந்து கருங்குறம் வந்து கூச்சது போல ஒரு ஆங்கில பாட்டு நடைபெறும், தொடரவே இருக்காது. அதுக்கு எதுக்கு தொடரவே இருக்காது, ஆங்கிலத்தில் படிப்போம், சூழலும் பொருந்தாது. இப்படியான முரண்பட்டவர்களாக கிறுக்கர்களாக இவங்க ஆகிவிட்டாங்க. அதனால தமிழில் கீர்த்தனைகள் செய்தல் வேண்டும், நாமே அதற்கு மிட்டமைப்போம், நாமே அந்த பண்கள் அமைப்போம்னு சொல்லி அந்த ரெண்டு விழிகளும் தெரியாத அந்த மனிதன் பிறவிலே குருடர், பிறவிலே பார்வை தெரியாது. நமக்காக நிறம் தெரியுது, ஆட்கள் உருவம் தெரிகிறது, காட்சி தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது. ஆனா அந்த மனிதனுக்கு பிறவியிலே பார்வை தெரியாத வந்து உட்கார்ந்து கொண்டு, நான் படிக்க படிக்க பாவேந்தர் பாட்டையும் பாவானர் பாட்டையும் பாவலர் திருமலனார் பாட்டையும் அப்படியே அடிக்கிறார், படப்படப்படப்படன்னு அடிக்கிறார். அவ்வளவு விரைவா அவர் எழுதுற அந்த புட்டெழுந்திரத்துல அடிக்கிறார், அடிச்சுட்டு என்ன படிச்சு காட்டுறாரு பாருங்க. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு மெட்டு போட்டு இசை போட்டு படிச்சு காட்டுறாரு. நான் எழுதிருந்த ஊழி பலவரும் காலம் கடப்பினும் நீடு நிலைத்திடும் மொழிதானே, இந்த தமிழை பத்தி ஒரு வரி எழுதியிருந்தேன். அதை படிச்சுட்டு இவ்வளவு அருமையா அமைந்திருக்கு, வண்ணப்பாடல் முறையில அமைந்திருக்குன்னு அதுக்கு ஒரு பண்ணை போட்டு ராகத்தை போட்டு படிச்ச. இன்னைக்கு வந்திருக்கிறார், இன்னைக்கு என்னன்னா அந்த சுர குறியீடுகள் என்னென்ன சுர குறியீடுகள் ஒவ்வொரு ராகத்துக்கும் இருக்கின்றன என்பதை பற்றி ஆய்வு செய்து அதெல்லாம் பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சுர குறியீடுகள் சொன்னா அருமனையை பட்டி நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா மொத்தம் நிறைய கட்டைகள் இருக்கும், அதுல 12 கட்டைகள், முழுக்க முழுக்க 12 கட்டைகள் தான் பேச வேண்டும். சா 1, ரீ 2, கா 2, மா 2, பா 1, தா 2, நீ 2, அது மொத்தம் 12 வரும். இந்த 12 தமிழ் உயிரெழுத்துக்கள் 12 தொடர்பு உண்டு. ஏன்னா ராகங்களை படிக்கிற பொழுது இந்த நெட்டெழுத்தை பத்தி கேட்டாங்க, நெட்டெழுத்து என்ன தெரியல, நெடில்னா என்னன்னு தெரியல. இவங்க எல்லாம் பள்ளி ஆசிரியர்கள், திரௌபதிக்கு வந்த ஆசிரியர்கள் பாவம் அந்த பிள்ளை. ஆ ஈ உலகத்துல உயிர் எழுத்து
எழுத்துக்கள், பிற என்ன பிற மொழிகளுக்கு உயிரெழுத்துக்கள், ஆங்கிலத்துக்கு உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆங்கிலத்தில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஐந்து. ஐ ஏ இ ஐ ஓ யு ஏ இ ஐ ஓ யு ஏ அதனுடைய ஒளி என்ன? ஆ இ ஐ ஓ யு. இந்த ஈயை வந்து நீங்க ஏன்னு சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம், எப்படி சொல்லிக்கலாம். இவன் எப்படி வச்சிருக்கான்? ஆனா தமிழ் எத்தனை வச்சிருக்கான்? 12 வைத்திருக்கிறான். எப்படி 12 தமிழன் கடைசி இவன் மட்டும் நம்ம ஆள் பேசுவான் இப்போ ஜெயிச்சிருக்கான். நமக்கு என்ன 12 வச்சிருக்கான்னு நம்ம ஆள் பேசி தமிழ் மொழியில ரொம்ப மோசம் எடுத்துக்கலாம் நிறைய அனுவான். இந்த ஆராய்ச்சி பார்க்க முடியாதவர்கள், அறிவு கொண்டல்காரர்கள். அதாவது என்கிற இந்த சுட்டெழுத்துக்கள், நெடில் சுட்டெழுத்து, இதெல்லாம் உணர்வொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெடில் அனைத்து உணர்வொழிகள், அதில் ஆத்திரப்படலாம், மகிழ்ச்சி அடையலாம். ஈன்னு வரும்போது என்ன உணர்வு வெளிப்படும்? அதான் நம்மளுக்கு எப்போ ஒருத்தர் சிரிச்சாங்க என்னடா ஈன்னு இழிக்கிற அப்படின்போம். ஊ துன்பத்தை கொடுக்கும், இது உணர்வு. ஆ நெடில், அந்த நெடில் குறுகினால் என்ன ஆகும்? குறுகுது, ஓசை குறுகுது. எத்தனை எழுத்து ஆயிடுச்சு? 6 எழுத்து ஆயிடுச்சு. இந்த 6 எழுத்துக்கள்ல இருந்து பாருங்க, வந்துருச்சு, இ வந்துருச்சு, ஊ வந்துருச்சு. அடுத்து 2 எழுத்துக்கள் சேருகின்றன. உயிரெழுத்துக்குள்ளேயே இப்படி அடிப்படையாக உருவாக்கிய அந்த உயிரெழுத்துக்குள்ள 2 எழுத்துக்கள் புணர்கின்றன, சேர்கின்றன. ஆவும் ஈயும் சேர்ந்தால் என்ன வரும்? ஐ. இதுக்கு ஆங்கிலத்தில் டிப்டாங்ஸ் சொல்லுவான், தமிழ்ல இதுக்கு பேர் புணர்வொளி. தொல்காப்பியத்தில் அந்த குறிப்பு இருக்கு. அதே போல ஆவும் ஊவும் சேரும், சேர்ந்தால் என்ன வரும்? அவ் வரும். இப்ப எத்தனை எழுத்து வந்து விட்டது? முதல்ல 6, இப்பொழுது 8. பிறகு இந்த எழுத்துக்கள் இருந்து சில எழுத்துக்கள் திரிகின்றன, இதே உயிரெழுத்திலிருந்து திரிகின்றன. எஞ்சி இருக்கிற எழுத்துக்கள் எத்தனை? என்ன எவை? ஐயும் அவும் சொல்லிட்டோம். சரி, ஏ இந்த ஏ என்ற எழுத்து எந்த எழுத்திலிருந்து திரிஞ்சிருக்கும்? சொல்லிட்டு ஏன்னு சொல்லுங்க பாப்போம் எப்படி வரும். வாய் பொண்ணுதான் இருக்கும், ஏன்னு சொல்ல மாட்டேன், தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்க, முயற்சி செய்து பாருங்க. ஈயா, சரி, ஈல இருந்து ஏ சொல்லுங்க. பொருந்துதா? இதான் பாருங்க, கண்டுபிடிப்பாளர் இருக்காரு பாருங்க. ஆராய்ச்சி, மொழி ஆராய்ச்சின்றது சிந்திக்கணும், இப்படிதான் சிந்திக்கணும். தொடர்புபடுத்தி பாக்குறோம் இல்லையா, வந்துருச்சு ஏ. ஏ பிறகு குறுகிறது, ஏ வருகிறது. அதே போல அடுத்து இருக்கிறது என்ன? ஊ. எதுல இருந்து வந்திருக்கும்? ஓ. சரி, சரிதான், நீங்க சொன்னது ஓ. எதுல இருந்து வந்திருக்கும்? ஊல இருந்து வந்திருக்கும். எப்படி? உதட்டை கூம்பினால் ஊ, உதட்டை அதே வட்டவடிவில் விரித்தால் ஓ. சரியா? இப்படித்தான் உயிரெழுத்துகள் உருவாகின தமிழ்ல. 12 உயிரெழுத்துகள், இன்னும் புதிதா இன்னொரு 13வது உயிரெழுத்தை யாரும் கண்டுபிடிக்கல. தமிழ் சொற்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன், பைத்தகரசு வந்து தமிழர் பகுதிக்கு வந்து இசை சொற்களை கொண்டு போனா மேலை நாடுகளுக்கு, அங்க போய் பயன்படுத்தினா கணக்கு சொற்கள்லாம் பெரும்பாலும் தமிழ்ல இருக்கும். அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். சூரிய ஒளிய பண்டை நாள காலத்தை அளப்பதற்காக என்ன பண்ணானா, நிலத்துல ஒரு குச்சியை ஊனிட்டு, அந்த குச்சியை ஊனிட்டு சூரிய ஒளி அந்த குச்சியில படுகிற பொழுது, படுகிற நிழல் நிலத்துல போய் சாய்கிற பொழுது, அந்த சாய்ந்த நிலத்துல இருக்கிற அந்த அளவை கொண்டு இவன் இன்னொரு குச்சியில அளவை பயன்படுத்திட்டு அதுவும் சரியா வச்சிருக்கான், மிக அழகா கணக்கு பண்ணி வச்சிருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்பது, நாள்னா என்ன பொருள் தெரியுமா? நாள்னா நட்சத்திரம், நாள் மீன் நட்சத்திரம், நாளுக்கு வச்ச பேர் நாள்னா நட்சத்திரம்னு அர்த்தம். மதியம் என்ன பேர் தெரியுமா? திங்கள்னா என்ன பொருள் தெரியுமா? மாதம்னா என்ன பொருள் தெரியுமா? நிலா. நிலா ஒட்டி மாதம் வரும், ஏன்னா 15 நாள் 15 நாள், அதனால மாத கணக்கு வந்தது நிலா ஒட்டி. இந்த கணக்கு அளந்தா இன்னொரு குச்சியில் அளந்து வைத்துக் கொண்டு 60 60 60 அளந்து வைத்துக் கொண்டு நிழல் விழுகிற அந்த காலத்தை அளந்து பார்த்து இத்தனை மணி கணக்கு சொன்னான். அதுல ஒரு வட்டம் கழித்துக் கொண்டான். அப்படி நிலா சாயுது இல்ல, அந்த நிழல் சாயுது இல்ல,
சாய்தல், நிலா சாய்கிறது, சா படுதல். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது நிமிர்ந்து இருப்பான், செத்து போயிட்டா விழுந்துருவான் கீழே. அதனால சா, சாவு, சாய், சாய்தல், சாஞ்சிட்டான். இந்த கட்டை சாஞ்சிட்டா எல்லாம் போயிடும் வாங்க இல்லைங்களா. சானா இரத்தல், படுதல் என்ற பொருள், இரத்தல் என்ற பொருள். உயிர் பிரிஞ்சிருச்சு, உயிர் இருக்கும் போது நிற்போம், நடக்கும், ஓடுவோம். உயிர் இருந்தா நிற்போமா, நேரம் பிடிச்சிக்கிட்டு முக்கியமா கீழே விழுந்துருவோம். சா சாய்தல், நிழல் சாய்தல். அதனால சா ஒரு ஒரு உருவத்துடைய நிழல் இந்த இடத்துல படிக்கிற பொழுது அதுக்கு பேர் சாயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா போல அப்படியே அந்த சாயல் அச்சு அடையாளம் போல இருக்கான் பாருங்க, சாயல், சரியா சாயல். ஆனால் படி என்ற பொருளுக்கு சாயை என்ற ஒரு சொல் இருக்கிறது. படி, போட்டோஸ்டேட், போட்டோஸ்டேட், அப்படியே அந்த போட்டோஸ்டேட், அதுக்கு பேர் என்ன தமிழ்ல, சாயை படின்னு சொல்லலாம். அப்படி நிழல் சாய்ந்து விழுகிற அந்த கோணம், இப்ப குச்சி நேரம் இருக்கு நிலத்துல, அந்த நிழல் விழுகிறது, நிலப்பகுதி இருக்கிறது, அந்த நிழல் பகுதியில வந்து நேரா இருக்கிற கோடு செங்குத்து கோடு, ஸ்ட்ரேட் லைன், செங்குத்து கோடு 90 இருக்கும், கீழே நிழல் இருக்கிறது. பிறகு அதை ஒட்டி அவங்க கோணத்தை சாய்த்து அளவீடு செய்வாங்க. நீங்க பார்க்கலாம் பைத்தோகிரஸ், இதை வச்சுதான் அவங்க கணக்கீடு செஞ்சார். அதாவது உயர்ந்திருக்கிற நேர்கோடு, படுகடை கோடு, பிறகு இந்த சாய்கோடு, இந்த சாய்கோடு. அதுக்கடுத்து இந்த பக்கம் ஒரு கோணம் இருக்கும், இதுக்கு பேர் கோணம் இல்லைங்களா. இந்த கோணம் நம்ம சொல்லுவோம், ஏன் கோணம், கோணம்னா கோணத்தை, கோல்னா தமிழ்ல வளைவுன்னு அர்த்தம், கோண்னா கோணுதல், கோணிக்குச்சி, கோணிக்குச்சி, வளைஞ்சிக்குச்சி, முடங்கிக்குச்சினாலும் வளைவு தான். ஆனா முடக்கம், அந்த சாலை முடக்கல் இருக்கு பாருங்க, அந்த அந்த சாலை முடக்கல் தான் இந்த நேர்ச்சி ஏற்பட்டு வளைவை சொல்லுவாங்க முடக்குன்ட்டு இல்லைங்களா, சாலை முடக்குன்னு, கோன், கோணுதல். இதை அப்படியே அவன் பயன்படுத்துறான், அந்த வளைவு பகுதியை கோணம்னு சொல்றான். கோணா என்ன, கோணா த்ரிகோணா, திரினா என்ன, மூன்று. ஏன் திரி என்று சொல்ல வைத்தது பாவான சொல்றாரு. அந்த காலத்துல கயிறை திரிக்கும் போது மூன்றா எடுத்து திரிப்பாங்க, கயிறை எடுத்து திரிக்கிற பொழுது மூன்று எடுத்த திரிப்பாங்க. அதனால திரி என்ற சொல், மூன்றுக்கு திரி என்ற சொல் வந்தது. இந்த திரி அப்படியே ஆங்கிலத்தை போகுது, எப்படி திரி தமிழ்ல இருந்து அப்படியே ஆங்கிலத்தை போகுது. ஒரு பொருளை இரண்டு படுத்துதல், ஒன்றா நீங்க வெட்டுகிற பொழுது என்ன, ஒன்றாக இருப்பது ஒன்று, ஒன்று, ஒன்றித்தல், ஒன், ஒனே, ஒன்று, ஒன், ஒனே, ஒனே. பேச்சுவழ சொல்லும் போது ஒன்னுவோம், ஒனே, ஒன்னே, ஒனே, ஓஎன்இ, ஒன். நம்ம யாரும் ஒனேன்னு சொல்றது இல்லை, அவன் ஓன்னுவான். அதே போலதான் அண், அண், அண்ணுனா தமிழ்ல என்ன, அண்ணுனா தெரியுமா, மூன்று சொல்லி நகரம் போட்டா அண்ணுன்னு போட்டா அண், அண்ணன் அப்படின்னா நம்மளோட அகவியல் மூத்தவன், மேலானவன், நமக்கு முன்னால் பிறந்தவன், நமக்கு மேலானவன். அண், அண்ணா, அண்ணாக்க பாரு அப்படின்வாங்க, அப்படின்னா எங்க பாக்கணும், மேல பாருன்னு அர்த்தம். மூன்று சிறியின் அண் போட்டா மேலன்னு பொருள், அண், 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 ஆண், ஓன், மேல, ஓன். அப்படியே தமிழ்ல இருந்து எடுத்து ஆங்கிலத்துல வச்சுக்கிட்டான். இப்ப சொல்லுங்க, கடவானவன் யாரு, யாரு கடன்காரன், யாரு கடன் கொடுத்தவன். ஆனா கடன் கொடுத்தவன் இன்னைக்கு அவங்கிட்ட இருந்து கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறான் இல்லைங்களா. அப்ப அந்த சாய் கோணத்துல உருவாகின அந்த கோட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு கோடு, ரெண்டு கோட்டுல இப்படி வளைவு வந்து சாய் கோடு, இந்த கோணம் வருவது. இதுல எக்மேன்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், கூடுதல் கணக்கு படிச்சவங்களுக்கு தெரியும், அந்த கோணத்தை என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா, அப்படி உருவாகிற கோணத்தை வந்து கோசைன்னு சொல்லுவாங்க. இரண்டு முனைகள் சேர்ந்து உருவாகிற கோணம், கோ, கோ சைன், சைன், சைன. சாயனம் என்ற சொல் சோதனத்தில் இருக்கிறது, வானியல் கணக்கில் இருக்கிறது. சாயனம், சாய்ந்து விடுகிற கோண அளவு, சாயனம். இந்த சாயனம் சாயனே அப்படின்னு அக போனிச்சு, அது அப்படியே சாயனம் அமைச்சிட்டு இருக்கான். கோணத்தின் சாயனம், அளவு, குறியீடு. மாணவர்களே, பெரியவர்களே, இதெல்லாம் இவன பெரிய பைத்தகாரமான உழகிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன தெரியும், நீங்க கேட்கலாம். நீங்க என்ன என் பேச்சை கேட்க வேணாம், நம்ம எல்லாத்துக்கும் அறிவு இருக்குல்ல, நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு அறிவை பயன்படுத்தி கொண்டு போய் நூல்களை போய் தேடுங்கள், படியுங்கள், இந்த உண்மை புலப்படும். தமிழர் எந்த அளவுக்கு இந்த உலகத்திற்கு அறிவியலை கற்றுக் கொடுத்தவர்கள், ஒவ்வொரு சொல்லும் நான் சொல்கின்றேன், இது கணக்கு ஒரு பக்கம். உலகத்திற்கு சுழியம் என்ற சொல்லை வாரி கொடுத்தவர்கள் தமிழர்கள், சைபர். அந்த சைபர் என்ற சொல்ல நீங்க மேலோட்டமா கேட்கும் போது அரபு மொழியிலிருந்து போனது, அரபுக்காரன் தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவான். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, அந்த எண்களை அரபுக்காரன் தான் கற்றுக் கொடுத்தான்னு சொல்லுவான்.
ஆனா உண்மையான கணக்கு முறைப்படி அவன் என்ன எழுதி வச்சிருக்க, மேல்நாட்டுக்காரன் என்ன சாயம் செய்து வச்சிருக்கானாக்கா, இந்த நம்பர் அந்த எண்ணை வந்து இண்டோ அரபிக் நியூமரிக் சிஸ்டம், இண்டோ அரபிக் நியூமரிக் சிஸ்டம். இந்தியாவில இருந்து அரபுக்கு போய், அரபுல இருந்து அந்த மேற்கத்திய நாடுகளுக்கு போனது இந்தியாவிலிருந்து போனதான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது இந்தியா என்ற சொல் தான். இந்தியாவிலிருந்து எந்த பகுதியிலிருந்து போனது, தெற்குலேருந்து வடக்கு வரைக்கும் இந்தியா இருக்கு. பண்டை நாள் எடுத்துக்கொண்டா மிகப்பெரிய ஒரு அறிவியல் இனமாக இருந்தது தமிழினம். தெற்குல தெற்கு பகுதியில இந்தியா முழுக்க தமிழினம் பரவி இருந்தது தான் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்லுலகம் என்ற சொல்லாட்சி நமக்கு காட்டும். எனவே இங்க தெற்குக்கு வந்து இந்த எண்முறைகளை கணக்கு முறைகள் எடுத்துக்கொண்டு அவர்கள் பரப்பினார்கள். அப்படி போனதுதான் சுழியம் என்ற சொல். பரிபாடல ஒரு நூலு, அதுல ஒன்றென இரண்டென மூன்றென நான்கென ஐந்தென ஆறென ஏழென எட்டென தொண்டென வாழின்றான். என்ன பாழி, பாடின என்ன சுழியம், சைபர். உலகத்திற்கு அந்த சைபர் அந்த எண்பர் முறைகளை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழ். நீங்க எண்களை ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ் எண்கள் அப்படியே திரிபடைஞ்சிட்டு இருக்கும். இன்னைக்கு அறிவியல்ல இந்த பிக் பேங் தியோரி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிக் பேங் தியோரி, அதிர்வெடி தத்துவம். இந்த அதிர்வெடி தத்துவத்துடைய கோட்பாடுகள் என்னன்னா, இரண்டு அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி அது பேர் வைக்கலாம் பாருங்க, என்ன வைக்கிறோம், அணு பேர் வைக்கிறோம். அணு, அணு ஏன் அணு என்ற பெயர் வந்தது, அணுவை பிளந்தால் மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்படும். பொருள்களுடைய நிலைப்பாடுகள், பொருள்கள் அறிவியல்ல பொருள்களுடைய நிலைத்தன்மை நிலைப்பாடுகளை பற்றி சொல்லுகிற பொழுது, த ஸ்டேட்டஸ் ஆஃப் த மேட்டர் அறிவியல்ல சொல்லுகிற பொழுது எத்தனை சொல்வார்கள், பொருளின் நிலைகள் எத்தனை சொல்வார்கள், எத்தனை, மூன்று. என்னென்ன, சாலிட், லிக்விட், கேஸ். தமிழ் எப்படி சொல்றது, இடம், இடம் அல்லது திண்மம், நீர்மம், அடுத்து வளிமம், மூன்று தான் சொல்லுவோம். ஆனா நான்காவதா ஒன்று இருக்கு தெரியுமா, நீங்க இணையதளத்துல போய் தேடி பாருங்க. நான்காவது, the fourth status of the matter, நான்காவது ஒன்று இருக்கிறது, அதுக்கு பேர் என்ன, பிளாஸ்மா. தமிழ்ல அதுக்கு என்ன பேர்னா தீமம். எனவே நான்காவது சொன்னா என்னென்ன, திடம், நீர்மம், வளிமம், தீமம். தீமம் தான் பிளாஸ்மா. ஐந்தாவது ஒன்று சொன்னா தமிழ என்ன தெரியுமா, சொன்னா ஸ்பேஸ், வெளிமம். இந்த இடைவெளியும் இந்த தனிமங்களையும் ஒரு கூறுன்னு சொன்னா, அதனாலதான் நிலம், நீர், தீ, வளி, விசும்புன்னு உலகத்துல முதன் முதலாக சொன்னவன் தமிழன் தான். தமிழை பார்த்து கேட்கலாம், அறிவியல் இருக்காண்டு தமிழ். ஸ்பேஸ், நிலம் பொழுது இரண்டின் இயல்பன மொழிவ இயல்புணன் தோறே, இது சொல்கிறது தொல்காப்பியம். ஸ்பேஸ் அண்ட் டைம், காலத்தையும் இடத்தை பற்றி பேசுவது தொல்காப்பியம். விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் அன்னைக்கு சொல்லி வைத்த இந்த பிக் பேங் கோட்பாட்டின் அடிப்படையில் அணு இரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதி வெடித்து சிதறி இந்த அண்டமானது விரிந்து கொண்டிருக்கிறது. அண்டமானது விரிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்ல பேர் வைக்கிறான் அண்டத்திற்கு, என்ன தெரியுமா பேர் வைக்கிறான், புடவி அப்படின்னு பேர் வைக்கிறான். இந்த பேரண்டத்திற்கு தமிழ்ல உள்ள சொல்ல என்ன தெரியுங்களா, புடவி. புடவின்னு என்ன தெரியுமா பொருள், புட்டச்சி, விரிவது என்று பொருள். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த தத்துவம் எப்படி அவனுக்கு தெரிந்தது, இவன் அறிவியல் ஆற்றல் அறிவு சிந்தனை இல்லாத ஒரு இனமாக இருந்திருந்தால் இந்த செய்தி எப்படி அவனுக்கு தெரிந்தது, இந்த சொல்லுக்குள்ளேயே இந்த அறிவியல் உண்மை வைத்திருக்கிறானே, அதுதான் வியப்பு. பூதம் என்று சொன்னாலே நீங்க பலூன் இருக்கு இல்லையா, பலூன், அந்த பலூனுக்கு தமிழ்ல தெரியுமா என்ன பேரு, வாய் விட்டு ஊதுகிறோம், பூட்டா ஊதுவோம், ஊதும் போது புடைச்சிக்கும், பூண்டா ஊதுவோம், எழுகிற சத்தம் என்ன, ஊனு வருதா பூனு வருதா, பூனு வரும், பூ. இப்ப பலூன் அந்த ஊதும் போது என்ன செய்யும், பலூன் என்ன செய்யும், விரியும். எனவே என்ன தெரியலாச்சு, விரிவாக மலர்தலுக்கு, விரிதலுக்கு பூ என்ற சொல் வந்தது. ஏன் பூவுக்கு பூ என்ற சொல் வந்தது தெரியுமா, ஏன்னா பூனா மலர்வு, காரணம் இதுதான், காற்று ஊதி விரிதல், விரிதல் பொருள் மலர்ச்சி என்ற பொருள் வந்தது, மலர்தல் என்ற பொருள். பூ பூத்தல்னா மலர்தல், பூ என்று ஊதுறோம், ஊதுகிற பொழுது பலூன் புடைக்கிறது, அந்த பலூனுக்கு பேர் வைக்கிறாங்க பூதி, பூ பூதுதல், பூதி பலூனுக்கு. இன்னைக்கு நம்ம பலூனே சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு பேரு ஊதுவது ஊதி, ஊதல் ஊதுவது ஊதல் பூதி. அப்படி ஊதி விரிவடைந்து கொண்டிருக்கிற அந்த இயற்கை இருக்கு இல்லையா, நிலம், நீர், தீ, வலி, விசும் என்ற இயற்கை இருக்கு இல்லையா, அது விரிவடைந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ள ஒரு உள்ளடக்கம் தான் நில, நீர், தீ, வலி, விசும் என்ற அந்த ஐந்து கூறுகள். விரிவடைந்து கொண்டிருக்கிற அந்த இயற்கை பேரண்டத்திற்கு சொல்றான் பேரு பூதம் அப்படின்னு சொன்னான். பூதம்,
நீங்க பூதம் கிட்ட சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பூதம்னா நாமளா என்ன நினைச்சுக்குவோம், பேய். அப்படிதான் பிள்ளைங்க சொல்லி கொடுத்துருப்போம். ஆனா பூதம் என்பது ஒரு சயின்டிபிக் டேர்ம்ஸ், ஒரு அறிவியல் சொல். பிரிதல், உடைத்தல், இந்த பேரண்டத்தை பத்தி சொல்லுகிற ஒரு அறிவியல் சொல். அந்த பூதத்தின் தனிமங்கள் 5, அதுல வெளிமத்தியும் சேர்த்திருப்பது மிகப்பெரிய வியப்பு. ஸ்பேஸ் என்ற ஒன்றையும் அதுல ஒரு கூறாக சேர்த்திருப்பது மிகப்பெரிய வியப்பு. அவ எவ்வளவு பெரிய அறிவியல் செய்திகள். தமிழர் சொன்னது லெக்கோசைட்டை பத்தி சொன்ன, லெக்கோனா வெள்ளை, சிட்டுனா சின்னது, வெள்ளை இலக்கம், இலக்கம் சிட்டுனா சின்னது, சிட்டுக்குருவின்னு சொல்றோம், சின்ன குருவிய லெக்கோசிட். இது அப்படியே திரிவடைஞ்சு லெக்கோசிட் இருக்கு, வெள்ளையான. உலகம்னா உருண்டை கண்டுபிடிச்சவர் யாரு? கெலிலியோ. அவர்தான் கண்டுபிடிச்சார் உருண்டை, கண்டுபிடிச்சாரு பிற்காலத்துல. அவர் பேர் தான் சொல்லுவாங்க, அதுக்கு முன்னால தட்டைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் உலகம் உருண்டை சொன்னதுக்காகவே அவரை பிடிச்சி தண்டனை கொடுத்தாங்க அவருக்கு. இந்த சூரியனை பூமி சுத்தி வருகிறது சொன்னதுக்காக இந்த கோப்பல் நிக்கல்ஸ் என்கிற ஒரு அறிவியல் ஆளனை பிடிச்சி தூணை வச்சு கட்டி, அந்த தூணில் அவனை பிடிச்சி கட்டிட்டு விறகை கொண்டு வந்து பொறுக்கி எடுத்து அவனை போட்டு எரிச்சு சாப்பிடுச்சாங்க. அவன் செஞ்ச தவறு என்ன? இந்த சூரியனை பூமி சுற்றி வருகிறது என்ற உண்மையை சொன்னான். இது மதத்திற்கு எதிர்ப்பாக ஆன காரணத்தினால நீ மதத்திற்கு எதிர்ப்பாக பேசிவிட்டார். எனவே நான் சொல்ல, நாங்க சொல்ல சொல்ல நீ அப்பவும் சொல்லிட்டு தானுங்க, நீ வாய் போடு அடக்கு ரொம்ப பேசாத, இதோட நிறுத்துவது நிறுத்தினான். அவன் கேட்கல, சொல்லிட்டான், உண்மையை சொல்லிட்டான். பூமி தான் சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால அவனுக்கு கொடுத்த தண்டனை என்னன்னா, அவனை ஒரு தூணை கட்டி நிறுத்தின, தூண்ல கட்டி விறகலாம் கொண்டு வந்து அடிக்கி எரிச்சு சாகடிச்சான் கோப்பல் நிக்கலஸ். நீ போய் போய் பாரு கோப்பல் நிக்கலஸ் உடைய முடிவு எப்படி ஆனதுன்னு சொல்லி. அறிவியல் உண்மைகளை இந்த உலகத்திற்கு சொன்னவர்களுடைய கதி இதுதான். எனவே உலகம் உருண்டை கண்டுபிடிச்சவர் கலீனியோ சொல்றோம். ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகம் என்ற சொல்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, உலகம்னா உள், உள் உருள், உருட்சி, உள் உல, உலண்டு உலண்டு, உள் உலகு, உலா, உலா போதல். எங்க போறோம்? சுற்றுலா போறோம்வாங்க, உலா போதல் வாங்க, சுற்றி வருவதற்கு, சுற்றுதலுக்கு உலான்னு பேரு. உருண்டையா இருப்பதற்கு உலகு, 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 உருள், உருட்சி, உருண்டையா இருப்பது, சுற்றி கொண்டிருப்பது பொருள். எப்ப கண்டுபிடிச்சு சொன்னா இந்த சொல் எப்பொழுது உருவாகிறது? காலம் சொல்ல முடியுமா? அந்த சொல் உருவாக்கத்திற்கு கலீலியோ பிற்காலம். அவன் கண்டுபிடிச்சு சொல்ல சொன்னாரு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உலகம் உருண்டன்னு சொல்லுக்குள்ளே வைத்தவன் தமிழன். பாருங்க, உலகம் என்ற ஒரு சொல் அழிந்து போனா, உடவி என்ற ஒரு சொல் அழிந்து போனா, பூதம் என்ற ஒரு சொல் அழிந்து போனா, தமிழனுடைய எவ்வளவு பெரிய அறிவியல் சிந்தனைகள்லாம் மறைந்து போகும். தமிழர்கள் மிகப்பெரிய அறிவியல் வல்லுநர்கள், மிகப்பெரிய ஆற்றலானவர்கள். தமிழ் இருக்கிற இந்த மருத்துவ கூறுகள் அதெல்லாம் சொன்னா அந்த விரிவடைஞ்சோம். நான் தென்கலகாசியா பற்றிய பேசல, ஏன்னா என்னோட எண்ணத்திற்குள்ள இந்த மாணவர்களை பார்த்த தமிழின் பற்றிய தன்மைகளை, உயர்வுகளை ஏற்படுத்தணும். நாம எல்லாம் போயிட்டு போய் ஆராயணும். இந்த நாட்டுல வந்து ஒரு திருமாவளவனும் ஒரு திருச்சொலும் மட்டுமே பேசி கொண்டிருந்தால் போதாது. எங்களுடைய வேலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பின்னால் அந்த தலைமுறை வளரணும். பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள், வல்லுநர்கள் இந்த சிந்தனை எடுத்துக்கொண்டு போய் ஆராயணும். உங்களை நீங்க அதை ஈடுபடுத்திக் கொள்ளணும். உள்ளும்புறமும் நீங்க அதில் ஆழ்ந்து போகணும். உங்களுக்கு அதெல்லாம் கிட்டும். நீங்க ஒரு ஒரு பணியாக எடுத்து செய்யணும். நீங்க உங்களுக்கு பாடகர் இருக்கான்னு சொன்னாங்க, நீங்க பாடகரா? உங்களுடைய பணியை அடுத்து செய்யுங்க. இதுக்கு முன்ன இல்லையா, இனிமேலாவது செய்யுங்க. நம்முடைய கடமை, நம்முடைய பிறப்பு கடமையா எண்ணுங்க. நீங்க மாணவரா, மருத்துவரா? இந்த மருத்துவத்துறையின் வாயிலாக என் தமிழுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நிலைநிறுத்துங்க. தமிழில் ஆகாது, தமிழில் பொருளியல் இல்லை, தமிழில் முடியாது என்று நினைக்கிறவன் முகத்தால கரிய பூசுங்க. தமிழில் முடியும் என்று செய்யுங்க. பாவலர் மிக அழகா சொன்னாரு, தமிழ் அயர தான் தான் தமிழ், அவனே தமிழ் உயர தான் உயர்வான் தான். நான் தான் நம்மொழிய இன்றைக்கு இந்த அளவுக்கு தமிழனுடைய மனத்தாலேயே மிக உயர்ந்த ஒரு கருவளமாக முதுசொம்னு சொன்ன, முதுசொம்னா மிக காலமாலமாக காத்து வைத்திருக்கிற சொத்துன்னு அர்த்தம் பொருள். முதுசொம் இன்னைக்கு நம்முடைய காலத்துல அது பழக்கத்தில் இல்லை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல அது சொல் இருக்கு, முதுச்சொம் என்ற சொல் இருக்கிறது. சொம், இந்த சொம் தான் சொம்மி, பிறகு சாமி ஆயிடுச்சு அது. அப்புறம் பிறகு என்ன ஆயிடுச்சு? சுவாமி மாறிடுச்சு. சொம் என்ற சொல் உலகம் முழுமையிலும் சென்று பரவிய தமிழன். அதனால உலக நாடுகள்ல பல ஊர்களுக்கு பேர் தமிழ் பேர் இருக்கிறது. தென்கிழக்காசிய வட்டாரத்தில் பல ஊர்களுக்கு பேர் தமிழ் பேர் இருக்கிறது. இன்றைக்கு மலாய்க்காரர்களுக்கு மலாய்க்காரர்கள் பேர் வந்தது காம யார் தெரியுமா? அவனுக்கு மலாய்க்காரன் பேர் வச்சது யார் தெரியுமா? தமிழன் தான். ஏன்னா அவன் மொழி வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது இவர்கள் மலையூர் என்ற ஊரில் இருந்து ஓடி வந்தவர்கள் குறிப்பு இருக்கு. நீங்க மலாய்மொழி இலக்கியத்தை எடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும், மலையூர் என்ற ஊரிலிருந்து வந்தவர்கள். அது ஒரு கருத்து.
இந்த மலையூர் என்ற ஊர் எங்க இருக்குன்னா, இன்றைக்கு இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு பகுதியில் ஒரு ஆற்றங்கரையில் இருக்கிற ஊருக்கு பேர் மலையூர். ஏன் மலையூர்னு பேர் வைத்தா? இந்த நாடு பகுதி முழுவதும் மலையும் மலை சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும், அதனால மலையூர்னு சொன்னா. மலையூர் மலையம், மலையம் பிறகு மலாயா, பிற்காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் மலாயா, மலாயா இன்னைக்கு மலேசியா. அந்த மலைய பகுதியில் வாழ்ந்த மக்கள் மலையர், மலையர் இப்ப மலாயர். அவனுக்கு பேர் வச்சவனையும் தத்தவன் நிறைய பாத்தீங்களா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்ட்டு ஊர் பேர்கள். நான் வந்து தமிழ்நாட்டுல தஞ்சைக்கு போயிருந்தேன். ராஜராஜ சோழன் எழுப்பிய இந்த பெருவுடையார் கோயிலை போய் பார்த்தேன். அங்க ஒரு மூளை இடுக்கல இந்த பகுதியில் எல்லாம் தென்கடக்காசிய வட்டாரத்திற்கு தமிழ் வந்து போனதின் அடையாளமாக உள்ள அந்த பாடலை கல்வெட்டா செதுக்கி வச்சிருக்கிறான். அலைகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி அப்படின்னு வரும். அப்படி வந்தான் ராசேந்திர சோழன் 1025-1027 ஆண்டு காலகட்டத்தில் ராசேந்திர சோழன் வந்தான். அவன் வந்து உருவாக்கின அந்த பெரிய பேரரசுக்கு பேர் தான் இந்த கடாரம் கிங்டம், கடார பேரரசு. இந்த கடார பேர் அது பேரே கடாரம் கிங்டம், கடார பேரரசு. கடாரம்னா கடா, கடாரம் காளகம்னு இன்னொரு பேர் இருக்கு. காழ்னா கருப்புன்னு அர்த்தம், கருமை. இங்க வந்து அவனுக்கு முன்னால கால பரப்பணி எடுத்தின வரலாற்றுல சரித்திரம் படிக்கிறவங்க தெரியும். வரலாற்றுல கால பரப்பை கால எல்லை சொல்லுகிற பொழுது இரண்டு பகுதியா பிரிப்பாங்க. ஒன்று கிறித்துவத்துக்கு முந்தி, இன்னொன்று கிறித்துவத்துக்கு பிந்தின்னுவாங்க. கிறித்துவத்துக்கு முந்தி என்பது ஏறக்குறைய வரலாற்றுக்கு முந்திய தொன்மைப்பாளர் கால காலகட்டத்தில் கிறித்துவத்துக்கு முந்தி செல்லும். பிறகு பிந்தி வரும். அது கிமு 1, 2, 3, 4 போவோம். இது கிபி 1, 2, 3, 4 இப்ப வரைக்கும் வந்துடும் இல்லையா. தமிழருடைய வருகை இந்த தென்கிழக்காசிய வட்டாரத்துல கிறித்துவத்திற்கு பிந்தி அல்ல, கிறித்துவத்திற்கு முந்தி. சிலப்பதிகாரத்துல ஒரு குறிப்பு இருக்கிறது. சிலப்பதிகாரம் கோல கண்ணகி கதையில ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ஒரு முன்வடி, வடிவேல் எரிந்த வன்பகை பொறாது, அடியில் தன்னளவு அரசருக்கு உணர்த்தி, பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழ்க. என்ன பொருள் இது? என்ன கடவுளான உலகம்? அவன் சொல்றான், அடியில் தன்னளவு அரசருக்கு உணர்த்தி, தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய அடியின் வழியாக அரசருக்கு உணர்த்துறான். இதுல நிறைய பேருக்கு ஒரு ஆய்வு, ஒரு ஒரு மயக்கம், அது என்ன அடியின், அடியில் தன்னளவு அரசருக்கு உணர்த்தி, அது என்ன, அதனுடைய பொருள் என்ன சொல்லிட்டே அது சொல்கிறார். பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து, பற்றுளி ஆறு என்று ஒரு ஆறு இருந்ததாம், பன்மலை அடுக்கம் பெரிய மலை தொடர்ந்ததாம், குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, மிகப்பெரிய ஒரு மலையாகிய குமரி மலை என்று ஒன்று இருந்ததுதான். அந்த மலைக்கு சொல் கோடுன்றான். இது ஒரு அறிவியல் சொல், கோடு என்பது ஒரு அறிவியல் சொல், ஒரு சயின்டிபிக் டேர்ம்ஸ், தமிழ்ல இருக்கிற ஒரு அறிவியல் சொல். எப்படி கோடு நேரா இருக்குமா வளைஞ்சிருக்குமா? எப்படி இருக்கும்? நேரா இருக்கும். எப்படி நீங்க நேரா இருக்கும் உறுதிப்படுத்துறீங்க? அடிக்கோள், அடிக்கோள் வச்சு பார்த்து நேரா இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தெரியுங்களா? ஐன்ஸ்டீன் தெரியுதானே? அவர் மிகப்பெரிய அறிவியலாளர். அவர் சொல்கிறார், கோடு நேராக இருப்பதில்லை. நீங்க சொல்றீங்க கோடு நேரா இருக்குன்ட்டு. ஐன்ஸ்டீன் வந்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, அறிவியலாளர். அவர் சொல்றாரு, The straight line is not a straight. நேர்கோடு என்று நீங்கள் சொல்வது நேர்கோடு அல்ல என்று சொல்கிறார். எனக்கு தான் உங்களை மாதிரி, நான் அதை எஸ்பிஎம் படிக்கும் போது அந்த செய்தியை படித்தேன், எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசான், எங்களுடைய வழிகாட்டி பாலரையா திருமாலனார் இருந்தார். நானும் என்னுடைய ஆரோக்கியத்தோட திருச்சலனாரும் அவரோடு தான் நாங்கள். அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் இல்லை, இந்த பூனைய பூனைங்கிறது நான் ஆசிரியர் மாதிரி இல்லை. அவரோட தோட்ட பாட்டாளி, அவரை பார்த்தா சாதாரணமாக நினைப்பாங்க, ஆனால் மிகப்பெரிய ஒரு உருமதியாளர் அவர். அவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி, சாதாரண தோட்ட பாட்டாளி, சட்டை கூட போட்டுக்க மாட்டார். நான் வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது எந்த நேரமும் இந்த சிந்தனை தான், நிறைய நூல்களை படிப்பார், ஆய்வு தான் அவருடைய வேலை. வந்தவர்களுக்கெல்லாம் அந்த கருத்துக்களை சொல்லி கொண்டிருப்பார். நாங்கள் எங்களை படிக்கிற காலகட்டத்தில் எஸ்பிஎம் படிச்சுட்டு 4ஆம் படி 3ஆம் படி நான் முதலாம் படிக்கலே போயிட்டேன். பொம்மொழி போயிட்டு அவரோடு உட்காந்துட்டேன். 5ஆம் படியும் படிக்கும் போது, 4ஆம் படி படிக்கும் போது தான் நம்முடைய திருச்செல்வரை நான் சந்தித்தேன். அவரும் அங்கே அவரோடு வந்துட்டார். எங்களுடைய கல்லூரி வாழ்க்கை, பல்கலைக்கழக வாழ்க்கை, எனக்கு கல்லூரில் பார்த்தீங்கன்னா பைத்தியகாரணம். ஏன்னா எந்த நேரமும் புத்தகம் கையுமா இருக்கும், நூலகத்தில் இருக்கும். சிறிகோத்தா திருக்கோட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் அந்த நூலகத்தில் நான் படிக்காத ஒரு நூல் கிடையாது. அண்ணா வந்து மாட்டினார் என்கிட்ட, திருக்கோட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஓரியன்டேஷன் நாங்கள் நடத்துவோம். அப்போல்லாம் அப்போ ஓரியன்டேஷன் தான் புகுமா அந்த மாணவர்களுக்கு. எப்படி நடக்கும்?
அப்ப ஆசிரியர் எப்படி தெரியுமா ஓரியன்டேஷன் நடத்துவாங்க, அந்த மாணவர்களை போட்டு மீசி எடுக்க சொல்லுவான், கெட்ட பேச்சில் பேசுவான், அடாபுடானுவான். நான் முத முதலா போகும்போது இவெல்லாம் வாத்தியாராப்பா நினைச்சிட்டேன், எங்க இருக்கிற பொறுக்கிப்பையெல்லாம் வந்து ஆசிரியா இருக்கானே அப்படிதான் நினைச்சிட்டேன். அவ்வளவு கொடுறோம். அப்ப எனக்குன்னு ஒரு காணம் வந்தது, நான் பழிக்கு பழி வாங்க வேண்டாம், அப்போ வந்து மாட்டினவர் தான் இவரு. அப்ப நான் மூத்த மாணவன், அவர் இளமையா வந்தார், ஆனா ஆள் உருவத்தை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். மாணவரா விரிவுரையாளரா நினைச்சிட்டேன். இருந்தாலும் அப்புறம் மாணவன் கண்டுபிடிச்சிட்டு நான் நடத்தின ஓரியன்டேஷன் தெரியுமா, ஒரு நினைக்கிறேன் ஒரு 50 சொற்கள் இருக்கும் நினைக்கிறேன், பிறமொழி சொற்களை பட்டியலிட்டு ஒரு கிழமை தருகின்றேன், இதுக்கெல்லாம் தூய தமிழ் சொற்கள் தேடி கொண்டு வாங்க ஒரு வார்த்தை. அதை பார்த்தும் அவர் மலைச்சு போயிட்டு, அதுதான் அவருக்கு எனக்கு உள்ள நெருக்கத்தை ஏற்படுத்தியது. ஆக கோடு என்பது அவரிடம் அந்த ஐயா திருமாலனார் தான் எங்களுக்கு வழிகாட்டி, இந்த நாட்டில் மிக தலை சிறந்த ஒரு பேரறிஞர், வரலாற்றில் நிலைப்படத்தக்க ஒரு பேரறிவர். நான் தம்பி இளந்தமிழுக்கு இந்த வேலை ஒரு மிகப்பெரிய ஒன்று நன்றி இதில் கூறிக்கொள்ள வேண்டும். ஏன் நான் சொல்றேன்னா, நூற்றுக்கணக்கான பேர் கூடியிருக்கிற ஒரு பேரவை உலக அவை இணையதள மாநாட்டில் இந்த நாட்டில் மிக சிறந்த தலை சிறந்த அறிஞர்கள்னு ஐயா திருமாலனுடைய படத்தை போட்டு காட்டினார். எல்லா ஒரு சிலர் வந்து கேட்டாங்க யார் அவருன்ட்டு, நான் சொன்னேன் என்னுடைய பேராசான் அப்படின்னு. அது ஒரு பெருமை திருமாலனார். ஐன்ஸ்டீன் சொன்னார், கோடு நேராக இருப்பதில்லை வளைந்தது என்று. எப்படி இந்த நில உலகத்தில் நின்று கொண்டு இந்த பூமியில நின்று கொண்டு நீங்க கோடு கிழிக்கிறீங்க வைத்துக் கொள்ளுங்க, நிக்காம இடைவெளி இல்லாம ஓயாம ஒழியாம கோடு கிழிக்கிறீங்க, கிழிச்சுக்கிட்டே போறீங்க, கோடு போட்டு சுட்டாங்க உங்களை போட்டுக்கிட்டே போறீங்க, போட்ட கோடு எங்கே போய் முடியும், என்னமா அங்கேயேதான் வந்து முடியும், எங்கேயே போய் போட்டு நின்று போட்டு போட்டி கொண்டு இருக்கீங்களோ மீண்டும் அங்கேயேதான் வந்து முடிப்பீங்க. ஏன், உலகம் வட்டமா இருக்கு, எல்லாமே வட்ட வட்டமா இருக்கு, உருண்டையா இருக்கிறது. எனவே கோடு என்று நீங்கள் சொல்வது என்னென்றால் ஒரு வட்டத்தின் ஒரு பகுதி. கோடு என்று நீங்கள் சொல்வது ஒரு வட்டத்தின் ஒரு பகுதி. உங்க கண்ணுக்கு அது நேராக தெரிகிறது, ஆனால் ஒரு வட்டத்தின் ஒரு பகுதி தான் கோடு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தமிழ் அதுக்கு என்ன தினமா பேர் வைச்சான், கோடுன்னு பேர் வைத்தான். கோடுன்னா என்ன தெரியுமா பொருள், வளைவு என்று பொருள், நேர் என்று பொருள் படாது. ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சு சொன்னது பின்னால, தமிழன் கண்டுபிடிச்சு சொன்னது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால. ஒரு அறிவியல் கான்செப்ட், கருத்துரு, சயின்டிபிக் டேர்ம்ஸ், ஒரு அறிவியல் கருத்துரு அந்த சொல்லுக்குள்ள இருக்கு. நீங்க கோடு என்ன சொல்ல தூக்கிட்டு லைன் லைன்னீங்கன்னா கோடு என்ற சொல் மட்டும் அழியாது, அந்த சொல்லோடு சேர்த்து அந்த சொல் தருகிற அந்த அறிவியல் கருத்துரு அழிஞ்சு போகும். அந்த அறிவியல் கருத்துரு மட்டும் அழியாது, இந்த இனம் இதை உருவாக்கி தந்தது என்ற அந்த வரலாற்று பெருமை அழிந்து போகும். நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நான் அந்த சொல் வேர்ச்சொல் விளக்கலாம் செய்வதற்கு எனக்கு நேரம் கிடையாது. வளைவுனா கோடு என்பது வளைவு என்று சொல்வதற்கு கோடு, அதாவது அரசு முறை நீதி நெறிமுறை கோடாது அரசு நிகழ்த்தினார், கோடாதுன்னா வளையாது என்று கொள்ளார். கோடுன்னா வளைவின் பொருள். அதனால தமிழ் மொழியை யாரும் தாழ்வாக மதிப்பிடக் கூடாது. அப்படி மதிப்பிடுகின்றவன் ஒரு அறிவிலி, ஒரு அறிவிலி. நான் வெளிப்படையா துணிந்து அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சொல்லுவேன், தமிழை தாழ்வாக மதிப்பிடுகின்றவன் மறைமலை அடிகளார் சொல்வது போல, தமிழில் பிறமொழி சொற்களை கலந்து பேசுகின்றவன் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நான் மதியேன் அப்படின்னார் மறைமலை அடிகளார். எனவே தமிழ் சொற்களை நாம் இழந்தால் இந்த அறிவியல் வரலாற்று பெருமை இழப்போம், நம்முடைய இனத்தின் மாண்புகளை நாம் இழப்போம். உலகம் முழுமையிலும் தென்கிழக்காசிய முழுமையிலும் கிட்டத்தட்ட 12,000 தீவு கூட்டங்களை கையகப்படுத்தி ஆண்டவன் ராசேந்திர சோழன். அவன் இருந்து வரும்போது தமிழ்நாட்டிலிருந்து இந்த பகுதிக்கு வரான், எப்படி வந்திருப்பான், நடந்தா, பாஞ்சியா, பறந்தா, எப்படி வந்திருப்பான், இடையில கடல் தான் இருக்கிறது, அந்த கடல் எப்படி வந்திருப்பான், கப்பல்ல தான் வந்திருப்பான். அவனுக்கு எப்படி கப்பல்ல வர முடிஞ்சது, அந்த கப்பலை யாரு அப்ப வெள்ளக்காரன் கட்டு கொண்டு வந்து கொடுத்தான் கப்பல், அவனுக்கு கப்பலை வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான், மேற்கத்தியவனை கண்டுபிடிச்சான். இப்ப நீங்க வரலாற்றுல பார்க்கிற பொழுது பினிஷியர்கள் ஸ்பெயின் நாட்டுக்காரர்கள் கண்டுபிடிச்சாங்க, கிரேக்கத்துல இருந்து அங்க போயிட்டு கிரேக்கர்கள் கண்டுபிடிச்சாங்க ஒரு கருத்து இருக்கிறது. இந்த தமிழருக்கு எப்படி தெரிஞ்சது, அதுவும் 1000 ஆண்டுகளுக்கு முந்தி, 1027-1025, அதற்கு முன்னால அடியில் தன்னல அரசர் குணத்தின் சொன்ன ஒரு பாண்டிய மன்ன கடல் கடந்து வந்து ஒரு பெரிய தீவு கூட்டத்துல வந்து
அவன் தான் வந்ததின் அடையாளமாக அந்த இடத்துல தானும் கடற்கரையில் போய் நிற்கிறான். போய் நின்று அந்த கடல் அலை அவன் காலில் வந்து மோதுகிறது, மோதி போகிறது. பிறகு போகிறப்புள்ள அந்த இடத்துல ஒரு பெரிய கடல் கல் தூண்களை ஊன்றுகிறான், ஊண்டி விட்டு போகிறான். அந்த கடல் அலை மோதி விடுச்சு, மோதி விடும்படியாக. அதனால் அந்த மன்னனுக்கு என்ன தெரியுமா பேரு? ஆழின்னா ஆழமான கடல், வடிம்புன்னா அலை, ஆழி வடிப்பு அலம்ப நின்ற பாண்டியன். அவன் எங்க வந்திருக்கான்னு சொன்னாக்கா, தென்கிழக்கு இந்தோனேசிய தீவு கூட்டத்துக்கு வந்திருக்கான். இந்தோனேசியாவுக்கு வந்து நின்று போயிட்டு அவன் தன் காலடியை ஊண்டிட்டு போனதாக சொல்லி நான் ஒரு நூல்ல படித்த ராகவையங்கார் சொல்லிட்டு ஒரு அறிஞர் தமிழ் வரலாறு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல்ல சான்று கல்வெட்டு சான்றுகளோடு குறிப்பிடுகின்றார். அந்த நூல்ல அவர் எழுதுகிறார், இது உண்மையா பொய்யா அப்படின்னு போய் உண்மையா அப்படின்னா போய் ஆராய்ச்சி பார்த்தா இந்தோனேசியாவில் பல ஊர் பேர் தமிழ் பேரா இருக்கு. இன்னைக்கு சுமத்ராவுக்கு பக்கத்துல கீழே இருக்கிற ஒரு தீவுக்கு பேரு ஜாவா. இந்த ஜாவாவுக்கு மணிமேகலை மிகப்பெரிய சிறப்பிடம் கொடுக்கிறது. மணிமேகலை 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூல்ல ஜாவாவுக்கு என்ன பெயர்? சாவகம். இன்னும் பண்டைய நாள் சங்க இலக்கியங்களை போய் பார்க்கிற பொழுது சாலியூர்ன்றான், அதுக்கு பேரு நெல்லினூர்ன்றான். சாலினா நெல்லுன்னு அர்த்தம், பொருள் நெல்லினூர், நெல்லு. இன்றைக்கும் இந்தோனேசியாவில் நெல் விளைகிற ஊர் வந்து இது நெற்களஞ்சியம், இந்த சாவகம் தான். அதனால அதுக்கு நெல்லினூர்னு பேர் விட்டான், சால் சாலின்னு பேர் விட்டான். சால்னா நேர், நேர் நேராக அமைக்கப்பட்ட அந்த வரிசை முறையின் பொருள் சாலை, பாடசாலை. சால்வாக இருப்பவர், நேர்முறை நெறிமுறை சான்றாக இருப்பவர்னா பொருள் வந்தது சாலியூர், நெல்லினூர். அந்த நெல்லினூருக்கு பக்கத்துல ஒரு தீவு இருக்கு, இன்னைக்கு இருக்கிறது. அந்த தீவுக்கு பேரு பூலா மதுரா. என்ன பேரு? பூலா மதுரா. அந்த பூலா மதுரால இருந்து இங்க கொஞ்சம் பேர் வந்து வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவனை பார்த்து நம்மளும் சொல்லுவாங்க மதுராக்காரங்கன்னு. இந்த மதுரா என்ற சொல் எப்படி அந்த தீவுக்கு போனது? அந்த சொல் யாருடைய சொல்? அதை பண்டை நாள் குமரி கண்டத்திலே மிக தெற்கே இலக்கு, அதாவது பகுரியாருக்கும் பகுரியாறு ஓடுகிற பொழுது அந்த பகுரியாற்றின் கரையிலே இருந்த ஒரு ஊர். அந்த ஊருக்கு பேர் என்ன? தொன்மதுரை. அந்த தொன்மதுரை, தென்மதுரை, இன்றைக்கு இருக்கிற மதுரை வரைக்கும் பேர் வந்தது. இப்ப இந்தோனேஷியா சாவக தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற தீவுக்கு பேர் மதுரா. எப்படி அந்த சொல் அங்க போனது? அந்த மதுரா தீவு மக்கள் பேசுகிற மொழிக்கு பேர் தெரியுமா? பாசா கரிஞ்சி. பாசா கரிஞ்சி. நான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்னா பாசா கிரிஞ்சி போடுறான். ஏன் அதுக்கு என்ன புரியும்? பாசா கிரிஞ்சி நான் எழுதுறான். பாசா யாண்டி துத்துவர்கா நூலே ஒரா ஒராங் யான் திங்காண்டி புக்கே. என்ன பாத்தீங்களா? கண்டுபிடிச்சாங்க. ஆமா, கைத்தல் கொடுக்காம பச்சனுக்கு மூளை வேலை செய்து பாருங்க. ஆஹா, கரிஞ்சினா குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும், அங்கதான் பூக்கும், வேற இடத்துல பூக்காது. முல்லையில இருக்காது, நெய்தல் இருக்காது, மருதல் இருக்காது, அது குறிஞ்சியில மட்டும்தான் இருக்கும். அதனால சிறப்பா அந்த மலையும் மலை சார்ந்த இடத்துக்கும் குறிஞ்சின்னு பேர் வைக்கிறான். இந்த பூக்களை பாசா கிரிஞ்சி. இது நான் ஒன்னும் இட்டுக்கட்டி சொல்லல, ஆய்வு பிறகுதான் நான் சொல்லியிருந்தேன். எப்படி இந்த சொற்கள் அங்கு வந்தன? எப்படி இந்த ஊர் பேர் அப்படி வந்தன? புலாவுமா சுமத்ரா என்ற பெயரை நான் ஆராய்ச்சி பார்த்தேன். சூனா நல்ல, மதுரா நன்மதுரை, நன்மதுரை சுமத்ரா. இத அரபுக்காரன் அதுக்கு பேர் வைக்கிறான். இந்த சுமத்ரா தீவுக்கு அரபுக்காரன் வச்ச பேர் தெரியுமா? லாமுரி தேசா. அரபுக்காரன் அந்த சுமத்ரா தீவுக்கு வச்ச பேர் லாமுரி தேசா. லாமுரி தேசான்னு வைக்கிறான்னு பார்த்தாக்கா, ப்ரொஃபசர் ஹென்ரிச் ஹெகேல் என்ற ஒருத்தர், கில்பர்ட் ஸ்லேட்டர் என்ற ஒருத்தர் தான் கடலுக்குள் மூழ்கிய மிகப்பெரிய நிலப்பரப்பா இருக்கக்கூடிய குமரி கண்டத்திற்கு பேர் வைக்கிறாங்க லேன் ஆஃப் லெமோரியா, லெமோரியா பேர் வைக்கிறாங்க. பாவான சொல்கிறார், இந்த லெமோரியா என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. இலைமூலி, இலைமூலிகை என்ற சொல் எழுந்து போனது. இந்த லெமோரியா கண்டத்திற்கு தமிழ்ல என்ன பேர்னா? குமரி கண்டம் என்று பெயர். ஏன் அதற்கு குமரி கண்டம்னு பேர் வந்ததுன்னா, அந்த நிலப்பகுதியில் அதிகமா விளைந்த ஒரு பயிர் தான் குமரி. குமரின் என்ன தெரியுமா? சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழை என்ன தெரியுமா? எலோவேரா. அது மிகப்பெரிய மருத்துவம் எலோவேரா. நாம போய் கடையில போயிட்டு இந்த ஷாம்பு ஷீம்பூன்னு போட்டாலே போய் பூசிக்கிட்டு இருக்கோம். நான் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட சொல்றேன், பெண் பிள்ளைகள்ட்ட சொல்றேன், அந்த எலோவேரான்ற சோற்று கற்றாழை எடுத்து அந்த மேல சீவு எடுத்துட்டு அந்த சோரை எடுத்து எடுத்துட்டு அதை நிறைய 10 முறை தண்ணியில கழுவுங்க. சும்மா அப்படியே பூசக்கூடாது, என்ன பிசு பிசு பிசுன்னு ஒட்டும். 10 முறை கழுவுங்க. சித்தப்பட்ட சொல்றாங்க, ஒரு முறை சொல்ல, எத்தனை முறை? 10 முறை கழுவி 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 எடுங்க. எடுத்துட்டு என்ன செய்யுங்கன்னா, அதை அரவையில போட்டு அரைங்க. அரவைன்னா பிளாண்டர். அரவையில போட்டு அரைச்சிட்டு நீர் ஊற்றி பிறகு எலுமிச்சஞ்சாறை விட்டுருங்க. அதில் விட்டு போட்டு ஒன்றா அரைச்சிட்டு நல்லா நீர் நிரம்பிய அளவில் குளிர்பெட்டில் வச்சிருங்க.
இந்த உங்களுக்கு வந்து அந்த பீச்சு கருவி இருக்கு, பீச்சுனா பீச்சுதல் சரிங்களா, ஸ்ப்ரே ஸ்ப்ரே அந்த அதுக்குள்ள போட்டு உங்க முடிக்குள்ள நீங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னாக்க உங்க முடி வந்து அப்படியே மென்மையா வரும், அழகா இருக்கும். அந்த சேம்புவை விட இதுன்னு நல்லது. சித்த மருத்துவம், உங்களுக்கு ஏதாவது வயிற்றுப்புறமா நெஞ்சு எரிச்சலாக சாப்பிட்டீங்க, கடுமையாக நெஞ்சு எரியுது, என்ன செய்வோம்? சிலர் போய் கொக்கோ கோலா வாங்கி குடிக்கிறாங்க, சிலர் போயிட்டு அண்டர் கிளாஸ் வாங்கி குடிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பத்திக்கிட்டு எரியும். நான் சொல்ற மருந்து நீங்க எனக்கு அஞ்சு காசு கொடுக்க வேணாம், வேணா வீட்டில் போய் செஞ்சு பாருங்க. யாருக்காவது குப்பை மீனி கீரைன்னு ஒன்று தெரியுமா? ஆ, குப்பை மீனி பார்த்துருக்கீங்களா? குப்பை கீரை இல்லை, குப்பை மீனி. இதை கண்ட இடத்துல முளையும், நம்ம ஆளுங்க மறந்துட்டோம். அந்த குப்பை மீனியை பறித்து நிழலில் உலர்த்துங்க, முதல்ல தூய்மைப்படுத்திட்டு நிறைய குப்பை மீனியை பறித்து நிழலில் உலர்த்துங்க. நிழல்லையே உலர்த்து, வெயிலில் உலர்த்தக்கூடாது, மூலிகைகளை வெயிலில் உலர்த்தக்கூடாதுமா, நிழலில் உலர்த்துங்க. அது அப்படியே ஒரு மாதிரியான முருவலாயிரும். பிறகு மண் சட்டி வாங்கி அந்த மண் சட்டியில் அந்த குப்பை மீனி கீரையை போட்டு அந்த அளவு கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டு வருங்க. தீஞ்சு போகிற மாதிரி வருத்துறாதுங்க, முருவலாக மாதிரி வருங்க. வறுத்தெடுத்து ஒரு இடிகளையோ எடுத்து நல்லா போட்டு இடிங்க, இடிச்சு 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 இடிச்சு, இல்லைன்னா அரவையில் போட்டு கூட அடிக்கலாம். அரைச்சிட்டு சல்லட் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பிள்ளைங்க சடல் சல்லடை தான் என்னன்னு தெரியாது, பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களை அம்மி நானு தெரியல, மத்தி நானு தெரியல, முரண நானு தெரியல, சல்லடை நானு தெரியல, சலித்தன சல்லட் சலித்து வச்சிட்டீங்கனாக்கா அதில் ஒரு உப்பு அப்படியே அந்த தூள் கொட்டும். அதை எடுத்து ஒரு குட்டிக்குள்ள அடைச்சி வச்சுக்கொள்ளுங்க, வாயில் வச்சுனா உப்பு கறிக்கணும், உப்பு சிதறீங்க இல்லையா. எதுக்கு மருந்து? இந்த மருந்து எதுக்கு தெரியுமா? நீங்க எங்கேயா போய் சாப்பிட்டு வரீங்க, நெஞ்சு கறிக்குது, ஒரு சிட்டி அளவு எடுத்து போட்டீங்கன்னா பட்டுனு குணமாகும், உடனே குணமாகும். நாளைக்கு மறுநாள்லாம் கிடையாது, உடனே குணமாகும். உனக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி சொல்ல முடியும்? மருத்துவரா இல்லை, நான் செய்து பார்த்து தான் சொல்றேன். இதை நான் மூலிகைகளை சித்த மருத்துவத்தில் படிச்சுட்டு நானே சொந்தமா செய்வேன், நான் வீட்டில் செய்து வச்சிருக்கேன். இருமலுக்கு மருத்துவ சொல்றாசியாவில் தமிழின் வாழ்வு வரலாறு பேச வந்து மருத்துவர்களாக இருமலுக்கு ஆடாதொடைன்னு ஒரு மூலிகை செடி இருக்கு, ஆடாதொடைன்னு வாங்க. அது ஒரு கருத்து, ஆடு ஆவும் தொடாதுன்னு ஒரு கருத்து, அல்லது ஆடு ஆவும் தொடுவோம் சாப்பிடணும்னு ஒரு அப்படின்னு ஒரு கருத்து. அது மிக அருமையான ஒரு மருந்து, மிகச்சிறந்த மருந்து, அருமையான மருந்து, மிகச்சிறந்த மருந்து. அதை நான் வீட்டில் செய்து வைத்திருக்கேன். இருமலை இருமை இருமி கொண்டு இருக்கிறீங்க, இருமல் வந்தால் எல்லாரும் மருந்தகத்துக்கு போயிட்டு அந்த இருமல் மருந்தை வாங்கி குடிப்பாங்க, அது ஒரு இனிக்கும். மருத்துவர் எழுதியிருப்பாரு, இந்த மருந்தை குடித்து விட்டு நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது, ஏன்னா தூக்கம் வரும், அது போதையை வரும். என்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு ஒரு பிள்ளை வரும், ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு போத்தை அப்படியே அடிச்சுட்டு தான் வரும். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்துச்சு அந்த பிள்ளை, அப்படியே கண்ணெல்லாம் அப்படி இப்படி வந்துச்சு. என்னன்னு கூப்பிட்டு கேட்டால், அவன் வீட்டில் அந்த மருந்தே செய்கிறானோ, ஏன்னா அது வந்து ஒரு தொழில் அவங்களுக்கு, போதை பரிமாற்றம். இருமல் மருந்து ஒரு போதை. இவங்க வந்து இவங்க அடிச்சுட்டு இப்போ இருக்கிற பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் வரும். அது போதை, இது போதையெல்லாம் கிடையாது, ஆடாதொடை இல்லை. இது அதே மாதிரி நிழலில் உலர்த்தி இடிச்சு நீங்கள் என்ன செய்ய, உப்புலாம் கலக்க வேணாம், நீங்கள் சலித்தெடுத்து வச்சுக்கிட்டீங்கனாக்கா ஒரு கரண்டி எடுத்து இருமல் வரும்போது சாப்பிட்டீங்கன்னா இருமல் பட்டுன்னு வரணும். நான் வந்து பொய் சொல்லலை, இட்டுக்கட்டி சொல்லலை, நானே பயன்படுத்தி நானே எனக்கு முதல்ல கொடுத்து சொல்லுவாங்கிறீங்களா. அதாவது ஒரு மூலிகை மருத்துவன் ஆயிரம் பேரை கொன்றவன் அரை மருத்துவனா? ஆயிரம் பேரை கொன்றவன், அது ஆயிரம் பேரை கொன்றவன் அல்ல, ஆயிரம் பேரை கண்டவன். வேரை கண்டுதான் அவன் கொண்டுட்டா வர முடியும், என்ன அநியாயம் கிடையாது. மூலிகைகள் அரும் பெரும் செல்வங்கள், இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு ரசம் வைக்க தெரியாது, மிளகுச்சாறு வைக்க தெரியாது. அந்த காலத்துல வந்து பிள்ளைகளுக்கு உரம் விழுந்தா உரம் வயிற்று குடலேற்றம் விழுந்துருச்சு, வயசான தாத்தா பாட்டி கிழமைகள் தான் மருத்துவரா இருந்தாங்க. உடனே குடலேற்றம் விழுந்த பிள்ளையை கூட்டு போனா என்ன செய்வாங்க, அந்த பிள்ளை விளக்கண்ணு எடுத்து வைத்த போட்டு நல்லா உருவிட்டு மேலும் கீழே இழுத்துட்டு இப்படி தட்டவன் டக்கு டக்குன்னு தட்டிட்டு காலெல்லாம் நல்லா நிறுவிட்டு அவனுக்கு இடம் தெரியும், எங்கெல்லாம் நீவணும் சொல்லிட்டு இங்கெல்லாம் நீவாங்க, கீழே காலில் நீவாங்க, இந்த இடத்துல நீவாங்க, இந்த கழுத்தில் நீவாங்க. எவ்வளோ பெரிய அறிவு சிந்தனை, அறிவியலாளர்கள் எகிரி குதிக்க சொல்லுவாங்க, கையை உதற சொல்லுவாங்க, காலை உதற சொல்லுவாங்க, உடலிட்டு நின்று போயிடும்.
இன்னைக்கு குடலாட்ட வந்துட்டா நம்ம பிள்ளைங்க இந்த திருமணமான புதுசா திருமணமான பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா அங்க போனது அவன் என்ன பண்றானா வயிற்றுக்குள்ள இதெல்லாம் அந்த அந்த கருவி அந்த கருவிலாம் வச்சு பார்த்து உடல் திரும்பி கிச்சுமா உடல் திரும்பி கிச்சு அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு ஒரு வாரம் மருத்துவமனையில தங்கணும் நாங்க முடிஞ்சா சரி செய்ய பார்ப்போம் இல்லைன்னா வயிற்ற வெட்டுவோணுமா அப்படிதான் நடந்துச்சு. ஒரு எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியருடைய குழந்தை குடலேற்றத்துக்கு இந்த கதை அந்த காலத்துல நம்முடைய பெண்கள் இயற்கையான வீட்டு மருத்துவராக இருந்தாங்க. இந்த அறிவு எங்க போச்சு அல்லது இந்த அறிவு அவனுக்கு எப்படி கிடைத்தது? அவங்களை பார்த்து நம்ம இழிவா ஏனப்படுத்துவோம். தோட்ட காட்டான் தோட்ட பாட்டு அது இப்படிலாம் இழிவுபடுத்தும். அந்த கேள்விங்களாம் வெத்தலை பண்ணிக்கிட்டு ஜகு ஜகுன்னு பண்ணிக்கிட்டு திப்பிட்டு இருக்குங்க. ஆனா அதுங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு இன்னைக்கு கிடையாது. நம்ம திமிரு பண்ணக்கூடாது. நான் பல்கலைக்கழகத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் பெரிய பட்டதாரி, நான் பெரிய முனைவர், அது கூடவே கூடாது. என்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய வயதான 70 வயது 80 வயது ஒவ்வொரு கிழவன் கிழவிமாருக்கும் நமக்கு மிகப்பெரிய சொத்துக்கள். அவங்க அவங்களை என்றைக்கு நாம் இழக்கிறோமோ அவங்களோடு சேர்த்த அவங்களுடைய பட்டறிவு குணம் அவங்களோடு சேர்த்த அவங்களுடைய அறிவு செல்வங்களையும் அப்படியே இழந்துருவோம். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு அது எட்டவே இல்லை. நீங்க அப்படி பலவற்றை இழந்துவிடும். மாரன்மார் தேசமும் ஒரு தேசம் நூல் எழுதுறோம் மாரன்மார் தேசம்னு. என்னடான்னு பார்த்தாக்கா மாரன்மார் மாணர்மார் மாரன்மார் மாரன்மார் அப்படியே மாறி மியான்மார் வந்துருக்கு. ஏன்னா மாரன்மார்கள் ஆண்ட தேசம் மாரன்மார் தேசம். இந்தோனேஷிய தீவு கூட்டங்கள் லாவோஸ் ஊர் இருக்கிறது. அந்த லாவோஸ் நாட்டுக்கு பழைய பெயர் நான் வரைபடத்தில் எடுத்து பார்த்தேன், சூழியா நியாகாரா அப்படின்னு எழுதுறான். சூழியா நியாகாரா, சூழியா நியாகாரா சோழ நகரம். இந்த தொன்மைகால வரலாற்று செய்திகள் நம்ம எடுத்து பார்த்த வேண்டும். அதே போல நான் சொன்னது போல இந்த இலைமூலி என்பது சோற்று கற்றாழை குறிக்கும். அந்த அடிப்படையில் தான் லிமூரியா வந்ததாக பாவான குறிப்பிடுகின்றார். குமரி கற்றாழைகள் நிறைந்திருந்த கண்டம் என்பதால அது குமரி கண்டம் என்று பேர் வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். இதிலிருந்து நிறைய தீவுகள் சிறு கூட்டங்களாக பிறகு பிளந்து பிளவுற்று போயின. உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்றேன். ஏன்னா தமிழருடைய பெருமையை சொல்லி ஆகணும். அதாவது இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் வந்துவிட்ட பிறகு இந்த கால கணிப்பு செய்தாங்க இல்லையா, கால கணிப்பு. இந்த கால கணிப்பை செய்கிற பொழுது அவன் என்ன பண்ணா, ஏஎம்பிஎம்னு போட்டான். இந்த ஏஎம்பிஎம் போடுகிற பொழுது எங்க வைத்து போட்டான்னா, இன்றைக்கு இங்கிலாந்து பகுதியில் இருக்கிற அந்த கிரீன் கிரீன்விச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிரீன்விச் மெரிடியன், அங்கதான் அந்த நடுக்கோடு அந்த கிரீன்விச் போட்டான். ஆனா பண்டை நாளில் இந்த திருச்சிரவனார் அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு. நானும் நிறைய நான் ஒரு நூல் தொகுப்பு வெளியீடு செய்ய போறேன், கர்ணாமிரத சாகரம். இவ்வளோ பெரிய நூல் பாவேந்தருடைய நூல், 600 வெள்ளிக்கு, அது 1000 வெள்ளி பெருமான ஒரு நூலை 600 வெள்ளி தான் விரைவில் அறிமுகப்படுத்த போறேன். அந்த நூல உள்ள குறிப்பு இது. அந்த காலத்துல கிரீன்விச் கண்டுபிடிச்சவன் தமிழனா எழுதியிருக்கான். அந்த கிரீன்விச் எங்க கண்டுபிடிச்சானா, இன்றைக்கு இந்தியாவில தெற்குல ஒரு காலத்துல பெரிய நிலப்பரப்பா இருந்த அந்த இலங்கை தீவு இருக்கு இல்லையா, அந்த இலங்கை தீவு இன்றைக்கு இருக்கிற இடத்துல இல்ல, இன்னும் கீழே தெற்கால இருந்தது. அந்த தெற்கால இருந்த அந்த 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 தீவுகளுக்கு சூரிய தீவுகள்னு பேரு. அதுல ஒரு தீவாக இது உடைஞ்சு போய் சிதறப்பே இன்னைக்கு இலங்கையாக இருக்கிறது. அன்றைக்கு அது இலங்கைன்னு சொன்னா, சூரிய தீவுன்னு சொன்னா, அந்த தெற்குல அந்த 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 தீவு எங்க இருக்குன்னா, ஆக கீழே அந்த கோடு இருக்கு இல்லையா, பூமிக்கு இப்போ கற்பனையா ஒரு கோடு போட்டிருப்பான், அதாவது கேப்ரிகான் சொல்லிட்டு மகரக்கோடு. ஆக மேல போகும்போது கேன்சர், அது கடகக்கோடு, இது சுரவக்கோடு. ஏன் இதுக்கு சுரவக்கோடுன்னு பேரு, கேப்ரிகான்னு பேரு? கேப்ரிகான்னாக்கா மிகப்பெரிய கொம்புன்னு அர்த்தம். ஏன் மிகப்பெரிய கொம்புன்னா, வானத்தில் இருக்கிற ஓரை மண்டலம், ஓரை ஓரைனா ஓரை தான் தூய தமிழ்ச்சி, ஒன்றாக சேர்ந்து இருக்கிற கூட்டம், விண்மீன் கூட்டம். இந்த ஓரையை அப்படியே கிரேக்கர் எடுத்து போயிட்டு ஹோரான்ட்டான். ஓரை தமிழனுடைய ஓரையை ஹோரான்னு சொல்லி அந்த ஹோரா ஹோரோ ஹோரோஸ் ஹோரோஸ்கோப் தான் வந்துருச்சு. ஹோரா ஹோரோ ஹோ ஹவர் HOUR ஹவர், நேரத்துக்கு நேரத்துக்கு ஹவர். ஆங்கிலேய சொன்னது எங்க இருந்து வந்தது, ஓரை என்ற சொல்லிலிருந்து வந்தது. இப்ப வானத்துல பார்த்தா இந்த காலகட்டத்துல சூரிய ஒளி நேரடியாக எப்பொழுது, இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாத காலகட்டத்துல சூரிய ஒளி செங்குத்தாக வீசுகிற இடப்பகுதிகள் வந்து இந்த மகரக்கோட்டு பகுதிகள், இந்த கேப்ரிகான் கோடு இருக்கிற பகுதிகள். ஏன் அது கேப்ரிகான் போரு பேர் வந்ததுன்னா, அந்த நேரத்தில் சூரிய ஒளி அங்க வீசுகிற பொழுது வானத்துல தெரிகிற ஓரை மண்டலம் என்னன்னாக்கா, அதாவது பூமியுடைய நுழைகிற அந்த சூரியன் நுழைகிற ஓரை மண்டலம் என்னன்னாக்கா, அந்த கேப்ரிகான் மகரக்கோடு சுரவக்கோடு. இதெல்லாம் அருமையா கண்டுபிடிச்சு பேர் வச்ச அந்த கோட்டுக்கு சுரவக்கோடு, அதாவது மகரக்கோடு அப்படின்னு பேர் வைத்தான். மேல வந்து கடகக்கோடுன்னு பேர் வச்சான். ஆங்கிலத்துல வந்து கேன்சர்னு, கேன்சர்னா என்ன, புற்றுநோய்.
புற்றுநோய்க்கு ஏன் புற்றுநோய் கேன்சர் பேர் வைத்தான். நண்டுக்கும் கேன்சர், இதுக்கும் கேன்சர். ஏன்னா நண்டு கடிச்சா புற்றுநோய் வலிப்பது போல வலிக்குமா, அதனால கேன்சர் ஆனது பேர். அதுவும் கேன்சர், இதுவும் கேன்சர். அந்த நேரத்தில் தெரிகிற ஓரை மண்டலம் இப்படி பேர் வைக்கணும். எனவே இதுக்கும் அதுக்கும் உள்ள நேர்கோடு நடுவில் எங்க கீழே சூரிய தீவுல இருந்து இலங்கை தீவுல இருந்து இந்தியாவுக்கு இன்னும் மேல போய் உச்சத்துல ஆக உச்சத்துல சொல்ற பேருனா உச்சம். உச்சம் தெரியுமா, மேல ஆக மேல உச்சம். உச்சம் நல்லா கேளுங்க, உச்சம் உச்சம் உச்சம். அந்த உச்சத்துல ஒரு புள்ளி வச்சு கீழே தெற்குல ஒரு புள்ளி வச்சு தெற்குல இருந்து தெற்குல இருந்து ஒரு கோடு போட்டு அந்த கோடு தான் நேர மெரிடியன் கிரீன்விச். அந்த காலத்துல தமிழ கண்டுபிடிச்ச கிரீன்விச் மெரிடியன் கோடு. அதுக்கு பேர் தெரியுமா, அதுக்கு பேர் உச்சம். இன்னைக்கு இந்தியாவில உச்சம் என்ற பொருள் உச்சம், உச்சயினி உஞ்சயினின்னு ஒரு பேர் இருக்கு. ஊர் ஊரு கீழே தெற்குல இலங்கை, அதனால லெங்கோச்சாயினி பேர். அந்த கோட்டுக்கு பேர் லெங்கோச்சாயினி. தமிழன் கண்டுபிடிச்ச கிரீன் டிஷ். இது தெரியுமா, எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உண்மை, எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. தமிழனுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு குருட்டுத்தனமா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வடக்கும் தமிழர்கள் உலகத்தை, இந்த இந்த நில உலகத்தை ஆய்ந்தவர்கள், விண்ணியலை ஆய்ந்தவர்கள், ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 முழுகி பார்த்து ஒவ்வொரு கோடுக்கும் பேர் வைக்கிறான். அதை சொன்னா இது வெறும் வேறு ஒரு துறையாக போகும். நீங்க ஐயா திருச்செல்வனார் எழுதிய நூல் தமிழ்நாட்டில் அந்த நூலை வாங்கி படிங்க. நானும் தொடர்ச்சியா ஒரு கட்டுரை தமிழ் மலர்ல எழுதி கொண்டிருக்கிறேன். இதை பற்றிலாம் ஆய்வு செய்து ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன். அது பல இந்த சொற்களுக்கு விளக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் போய் பாருங்க, தமிழருடைய அறிவுக்குறுகளை பாருங்க. நாம் சாதாரண ஒரு இனம் அல்ல, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு இனம். மேலை நாட்டுக்காரெல்லாம் நம்மை தேடி வந்தான், ஒரு காலத்துல மருத்துவத்துக்காக தேடி வந்தான், இந்த அறிவை திரட்டிக் கொள்வதற்காக தேடி வந்தான், கணக்கை திரட்டிக் கொள்வதற்காக தேடி வந்தான், இசையை கற்றுக்கொள்வதற்காக தேடி வந்தான். அவ்வளவு பெரிய இனமா இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கெல்லாம் எல்லா செல்வங்களையும் வாரி கொடுத்துட்டு இன்றைக்கு நாம் எல்லாம் இழந்தவர்களாக, எல்லாம் மறந்தவர்களாக இன்றைக்கு நாம் காலத்தை கடந்து வந்து நிற்கிறோம். எப்பொழுது நாம் மீட்டெடுக்க போகிறோம்? மாணவ செல்வங்களே, உங்கள் ஒவ்வொருடைய கையிலும் இருக்கிறது. உங்களுடைய உண்மா நுழைக்குழு கொண்ட அந்த மூளையை பயன்படுத்தணும்னா, அறிவை பயன்படுத்தணும்னா நுண்ணுக்கு ஆராய்ந்து என்ன சொல்லுவாங்க, கூர்மையான அந்த அறிவு. அதனால அக்கி அகன்ற அறிவினர் வள்ளுவ பெருமான். அக்கி அகன்ற அறிவினர், அக்கினா கூர்மையான அறிவு, அக்யூட். அக்யூட் அக்கி என்ற சொல் தான் அக்யூட் மாறிச்சு இல்லைங்களா. அந்த அக்கி அகன்ற அறிவால் நாம் நேரத்தை கொஞ்சமே ஒதுக்கி நம்ம நூல்களை படித்து இந்த உண்மைகளை வெளிப்படுத்தல் வேண்டும். தமிழின் பெருமை நிலைநிறுத்தல் வேண்டும். அடுத்தவர் என்ற தலைமுறையை விரும்புகிற, தமிழை பேணுகிற, காக்கின்ற தலைமுறையாக நாம் உருவாக்குதல் வேண்டும் என்று இந்த தாய்மொழி நாள் வேளையிலே நான் கேட்டுக்கொண்டு, அப்பொழுதுதான் நாம் இதற்கு பெருமை சேர்த்தவர்களாக, தமிழ் காவலர்களாக நாம் விளங்குவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பொதுவா ஒரே ஒரு கேள்வியா, பொதுவா வந்து ஒரு மொழி அழிந்தால் அதோட பண்பாடு அழிந்துவிடும், பண்பாடு அழிந்தால் இனம் அழிந்துவிடும் என்பது பொதுவான ஒரு குற்றாக இருக்கிறது. இன்று பல நிலைகளில் அது மாறி வருகிறது. ஒரு சில தரப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மொழி அழிந்தாலும் அது ஒரு பெரிய பாதிப்பு அல்ல, பண்பாடு வந்து காக்கப்பட்டால் அந்த இனம் வந்து தொடர்ந்து இருக்கும். அதாவது அந்த இனத்தோட ஒரு அடையாளமாக மொழியும் பண்பாடும் இருக்கின்றது. மொழி போனால் பரவாயில்லை, பண்பாடு ஒன்று போதும் என்ற ஒரு சிந்தனையும் இன்றைய தலைமுறையிலேயே நாம் பார்க்க முடிகின்றது. அந்த வகையிலே அந்த மொழி அழிந்தால் அந்த மொழியோடு இருக்கின்ற பண்பாட்டு கூறுகளும் அடிபட்டு போகும் என்பது தெளிவான ஒன்று. அந்த சொல் பயன்பாடு பற்றி மத ஐயா கூறிய போல ஒரு சில எடுத்துக்காட்டுகளோடு இது விளக்கங்கள் கொடுக்க முடியும். அதாவது ஒரு சில சொற்கள் நம்ம விட்டு போனால் பண்பாடு அழிந்து போகின்ற அந்த சூழல். தமிழ்ல பண்பாடு என்ற சொல் உருவாகியது மிகப்பெரிய செய்தி. இந்த நாகரிகம் என்ற சொல் உருவாகி மிகப்பெரிய செய்தி. மொழியாய் தேவனைய பாவனை சொல்கிறார், நகர்தல் நகர்ச்சி இயங்குதல். ஒரு அறிவழிச்சி மிகுந்த ஒரு இனம் தன்னுடைய வாழ்வி போங்கில பல்வேறு அறிவு முதிர்ச்சி நிலைகளால் அது இயங்குகிறது. அப்படி இயங்குகிற பொழுது அவங்க தங்கள் வாழ்வியல் சூழல் சில மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வார்கள், கண்டுபிடிப்புகளை உருவாக்கிக் கொள்வார்கள். உடை அணிதல், அடுத்து கருவிகளை கண்டுபிடித்தல், பயிர் செய்தல், நிலையாக வாழ்தல், குடியாக வாழ்தல், இப்படியெல்லாம் சொல்வார்கள். அவ்வாறு இயங்குகிற, அவ்வாறு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, அதாவது எந்த வகையான ஒரு சிக்கலையும் கொண்டு வராத, அழிவையும் கொண்டு வராத ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற அந்த இயக்க முறைக்கு பேரு நகர்வு என்று பெயர். நகர்தல் இயங்குதல். அதனாலதான் மக்கள் வாழ்கிற அந்த வாழ்விடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் நகர்னு பேர் வந்ததாக காரணம். நகர் இயக்கம், நகரிகம். வெங்காளர் குணாங்கிற அறிஞர் என்ன சொல்றார், நாகர் கண்டுபிடித்த ஒரு நாகர் வழியாக தான் அவங்க தான் மிகப்பெரிய அறிவாளராக இருந்தாலும் எனவே அந்த அடிப்படையில் நாகரிகம் வந்தது என்று கூட சொல்றாங்க. பண்படுத்தல்,
மிகப்பெரிய ஒரு முதிர்ச்சி நிலையை அடைதல். அந்த முதிர்ச்சி நிலையை அடைவதற்கு ஒரு மாந்தன், ஒரு மனிதன், இவன் முதிர்ச்சியானவன், இவன் நாகரிக உடையவன் என்பதை காட்டுவதற்கு அவனிடம் இருக்கிற அடிப்படை கூறுகள் யாவை? இந்த என்ன ஒரு நாகரிகம் மிக்க இன்னும் சிவிலைசேஷன் பீப்பிள், ஒரு அதாவது ஒராங்கியாங்கோர் தமாடு அப்படின்னு மலையாள சொல்றோம். எதை வச்சு தமாடுன்னு சொல்லுவோம், எதை வைத்து நாகரிகமானவர்கள் சொல்லுவோம். சரி, வரலாற்றை நான் பார்க்கணும், சிந்துவழி நாகரிகம், சுமேரிய நாகரிகம், இப்படி நம்ம பல நாகரிகங்களை பார்க்கணும். எதை வைத்து இவங்க நாகரிகமான மக்கள்னு சொல்றோம்? அவங்க கண்டுபிடித்த கருவிகள், அவங்க வாழ்ந்த ஊருடைய அமைப்பு முறை, அதை விட மேலாக அவன் நிலையாக குடியாக வாழ்ந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்து அவனுக்குள்ளாக அவன் தொடர்பு கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட மொழி என்பது மிகப்பெரிய ஒரு செய்தி. நோம் சாம்ஸ்கி என்ற ஒரு மொழியில் அறிஞர் சொல்கிறார், இதை பாவாளரும் அவருடைய நூல்கள் சொல்றார், பெருந்தன்னாரும் சொன்னாரு, மொழி என்பது ஓர் இனத்தின் மனம் அப்படின்னு சொல்றாங்க. த மைண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி, ஒரு இனத்தினுடைய மனம், மொழி என்பது ஒரு இனத்தினுடைய மனம். ஒரு தனி மனிதன் மட்டும் பேசுவதல்ல மொழி, அந்த மொழி சார்ந்த அத்தனை பேரும் ஒன்றாக ஓர் குலமாக ஓர் குடியாக அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு ஒரு வெளிப்பாடாக, ஒரு உயிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் மொழி. அந்த மொழி இல்லைன்னா இவன் இந்த இனத்தான் எப்படி எதை வைத்து சொல்லுவோம், இந்த இனத்தை சார்ந்தவன் எப்படி சொல்லுவோம்? பண்பாடு என்பது பல்வேறு வகையான பண்பாடுகள், வெவ்வேறு தாக்கங்கள் வரும் பண்பாடுகள். அது பண்பாடுன்னு இப்ப பொதுவா சொல்றோம், பண்பாடு என்றாலே முதிர்ந்தது என்றுதான் பொருள். ஆனா இன்றைக்கு எல்லாவற்றையும் சேர்த்து பண்பாடுன்னு சொல்லுறோம். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தாக்கங்களும் அவன் மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மொழி அழிந்தால் இவன் எந்த இனம் என்று இவனை குறிப்பிட முடியாம போய்விடும். மொழி இல்லைன்னா இவன் எந்த இனத்தை சார்ந்தவன் குறிப்பிட முடியாம போய்விடும். அது மட்டுமல்ல, மொழி என்பது அந்த இனத்தின் மனம்னு சொல்லணும். ஒரு இனம் தன்னுடைய அடையாளங்களை காத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவூலமாக மொழி என்பது இருக்கிறது என்று சில சான்றுகளை வைத்து நான் சொன்னேன். மொழி அழிந்துட்டா மொழியே இல்லை. நீங்க எதை வைத்து அந்த இனத்தை ஒரு சிறந்த பண்பாடு மிக்க இனமாக சொல்ல போகிறீர்கள், ஒரு முதிர்ச்சி மிக்க இனமாக எப்படி செய்து சொல்லுவீங்க? இப்ப தமிழை பற்றி, தமிழனை பற்றி இவன் ஒரு முதிர்ச்சி மிக்க இனம், ஒரு பண்பாடு மிக்க இனம், ஒரு அறிவில் சார்ந்த இனம்னு சொல்லுவதற்கு தமிழ் மொழியில பண்டை நாள தமிழ் இலக்கியங்கள்ல தொகுத்து வைத்த செய்திகளை எடுத்து நான் சொல்றோம். தொல்காப்பிய சொல்றாரு, ஓரறிவதுவே, ஈரறிவதுவே, மூவறிவதுவே, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு வரைக்கும் சொல்லிட்டு, ஆறறிவு வதுவே அதனோடு மனநே நேரிதில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினவே. அவன் நான் இதை சொன்னேன்னு சொல்லல, எப்படி சொல்றான், மிக சரியாக தெளிவாக உணர்ந்த சான்றோர்கள் இதை நெறிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். என்னன்னு, ஆறறிவதுவே அதனோடு மனநே, மனம், மனன், மனம், மனம்னா அவர் சிந்திக்கிற களம்னா மனம், மண்ணா சிந்தித்தல் பொருள். இப்ப தமிழ் தெரியல, தமிழ் அழிஞ்சு போயிடுச்சு. தமிழ் அழிஞ்சு போனா இந்த சிந்தனை எப்படி உலகத்துக்கு தெரிய வரும், அந்த இனத்திற்கு தெரிய வரும்? எனவே மொழி அழிவு என்பது வெறும் இவன் பேணிக் கொண்டிருக்கிற சில பழக்க வழக்கங்களை நிலைப்படுத்தி கொண்டால் மட்டுமே அந்த இனம் வாழ்ந்துவிடும் என்று சொல்வது அறியாமை. அவற்றையெல்லாம் உள்ளடக்கி தாங்கிக் கொண்டிருப்பது மொழி. அந்த மொழியை கற்கிற பொழுது இன்னைக்கு நாளைய தலைமுறை தமிழனுடைய பெருமை அறிதல் வேண்டும்னா திருக்குறள் எடுத்து முன்வைக்கணும். திருக்குறள்ல வள்ளுவர் சொல்கிறார், பழி அஞ்சி பார்த்து உடைத்தாயின் வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் என்ற. அந்த பார்த்தூன் என்ற சொல் இருக்கீங்களா, பார்த்தூன், பகிர்ந்து உண்ணும் மிகப்பெரிய ஒரு அறத்தை சொல்வது. உலகத்தில் அரசியல் அந்த தன்மையில் இருந்து பல்வேறு வகையான அரசியல்கள் உள்ளன, பொதுடைமை அரசியல் இல்லைங்களா, பொது உறவு அரசியல், மக்களாட்சி அரசியல், இப்படிலாம் அரசியல் வகைப்படுத்தப்படும். வல்லாதி வல்லதிகார அரசியல். ஆனா வள்ளுவன் இங்க சொல்ற அரசியல் தெரியுங்களா, இங்க சொல்கிற அரசியல் அறம் இது தெரியுமா, பார்த்தூன் அறம். பார்த்தூன் அறம், பகுத்துண்ணும் அறம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நீ மட்டுமே சாப்பிடாதப்பா, உனக்கு கிடைச்சத மற்றவனுக்கும் பகிர்ந்து கொடு, நீயும் வாழணும் மற்றவனும் வாழணும் என்ற அந்த உயரிய கோட்பாடு தமிழ் அழிந்து விட்டால் இது எப்படி இன்னொரு தலைமுறை கொண்டு போக போறீங்க? இது உயர்ந்த, இது ஒரு பண்பாட்டு முதிர்ச்சி, ஒரு நாகரிகம் மிக்க ஒரு இனத்தின், நயத்தகு நாகரிகம் மிக்க ஒரு இனத்தினுடைய ஒரு முதிர்ந்த. சற்று முன்பு திருச்சொலர் தமிழரின் மாண்பை பத்தி சொல்லியிருப்பாரு, அந்த மாண்பின் தலைப்பை பாருங்க, எனக்கு தான் என்ன கொடுத்து தலைப்பாரு, சரி, மாண்பு, தமிழனுடைய மாண்பு எப்படி நாம் நம்முடைய தலைவரை கொண்டு செல்ல போகிறோம்? மொழி அழிந்தார் அவன் பேணிக் கொள்கிற சில பழக்க நாளை வைத்து மட்டும். நான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன், மலாக்கா செட்டிமார்கள்
இன்றைக்கு கோயிலில் போய் வழிபாடு செய்கிறாங்க. வழிபாடு செய்கிறாங்க தானே, அவங்க அடியில் தானே பேசலாம். அவன் எப்படி வழிபாடு செய்கிறான்? முருகனை வழிபாடு செய்கிறாங்க. எப்படி வழிபாடு செய்கிறான்? முருகா தோல்வங்களா முருகா சயபாயா சுசாலா முருகா, இதுதான் காத்து வைக்கிற மரபா, இதுதான் அவனை நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிற இயல்பா, அந்த இனத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையா? முருகனை பற்றி எப்படி தெரிந்து கொள்வான்? அவனுக்கு முருகனை பற்றியே தெரியாது போயிடும். முருகன்னா என்ன தெரியாத காலத்தினால்தான் இன்றைக்கு முருகன் என்ற சொல்லையே தூக்கி எறிஞ்சிட்டு முருகனை எழுந்துட்டு நம்ம சுப்பிரமணியன் ஆயிட்டோம். நக்கீர் அந்த காலத்துல திருமுருகாற்றுப்படை அப்படின்னு ஒரு நூல் எழுதுனாக நூல் இருக்கிற திருமுருகாற்றுப்படை, திருமுருகு திருமுருகன். இன்னைக்கு திருமுருகன் இருக்கிறானா? இல்ல, முருகன் இருக்கிறான், சில வச்சுட்டு இருக்காங்க, திருவ தூக்கிட்டாங்க, திரு ஸ்ரீயாயிடுச்சு, திருவ தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்ரீ முருகன் வச்சுக்கிட்டாங்க. என்ன காரணம்? இவன் அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல, ரெண்டு கட்டான். திரு என்ற அழகி அருந்தமை சொல், எல்லாம் சேர்ந்தது திறந்தது என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்தனி சொல். அந்த சொல் அவன் சொல்லுகிற பொழுது சிறு திரு சிறு சிறு சிறி சிறீன்னா, இந்த உலர் வாயின் தான் சொன்னாலே அந்த மாதிரி. நாம இன்றைக்கு திருவை தூக்கி அழிக்கோம். திருமுருகன்ற அருந்தமை சொல் அழகி போச்சே, அது உணர்த்துகின்ற பொருள் முருகன அழகு. தமிழை கற்றால்தான், அந்த மொழி இருந்தால்தான் அந்த சொல் உணர்த்துக்கிற பொருளை உணர முடியும். முருகன்னா அழகு, முருகன் அல்லது அழகுன்னு சொல்ல நம்ம திருவிக்கா நூலை போட்டுக்காரா இல்லையா? இதை பற்றி விரிவா சொல்லலாம். ஒரு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மாயோமேய காடுரை உலகம் என்கிறது தொல்காப்பியம். மாயோமேய காடுரை உலகம், இப்போ மொழி அழிஞ்சு போச்சு. தொல்காப்பியத்தை போயிட்டு ஒருத்தனை கொடுக்கணும், இந்த மாயோமேய காடுரை உலகம் என்னப்பான்னு கேட்கணும். இத்தனை இத்தனை ஆண்டு காலம், 2000 2700 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்குள்ள தமிழகத்தை ஒரு அமைச்சர் வந்து ஒரு காலத்தில் பேசினார் ஒரு மேடையில், அந்த கால புலவர்கள் தமிழை மிக கடுநடையில் எழுதிவிட்டார்கள், அந்த கால புலவர்கள் தமிழை மிக கடுநடையில் எழுதிவிட்டார்கள், அவர்கள் மிக எளிமையாக எழுதியிருக்க வேண்டும், அப்பதான் இன்னைக்கு நாமளா படிச்சு புரிஞ்சுக்க வேண்டும் முடியும் அப்படின்னு இவன் எல்லாத்தையும் எழுந்துவிட்டு பல 2000 3000 ஆண்டுகளுக்கு இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் மறந்து அனைத்தையும் இழந்து விட்டு இன்னைக்கு வந்து நின்று அந்த கால புலவர்கள் கடுமையாக எழுதிட்டான்னு பேசணும். என்ன காரணம்? இவன் எல்லாத்தையும் இழந்து வந்து இன்னைக்கு நிற்கிறான். இழந்தவன் கண்கட்டு குண்டாக போனவன், அவன் எழுதுனது கடுமைன்னு பேசுறான். இது பைத்தியகாரத்தனமா இல்லை? இவன் நிலை தாழ்ந்து எல்லாமே மிக சீரழிந்த நிலைக்கு வந்து விட்டு அன்றைய கால இந்த சூழலை பார்த்து அவன் கடுமையா எழுதிவிட்டான். இவன் அந்த இடத்து உயர்ந்த நிலைக்கு போகுதல் வேண்டும், அதை கற்றல் வேண்டும். ஏன்னா அந்த கால மக்கள் அதை புரிந்து கொள்ற அளவுக்கு அந்த மக்கள் இருந்தார்கள், புலவர்கள் இருந்தார்கள், சான்றவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அப்படி அல்ல, இவன் அதை கற்று அந்த இடத்துக்கு போகணும், இவன் அறிதல் வேண்டும். அவன் ஒண்ணு கடுமையா எழுதல, அவன் கடுமையாக புரியாதவனும் அவன் எழுதல, இவன் புரியாதவனும் விளங்காமனும் இவன் ஆயிட்டான் இல்லையா? எனவே மொழி அழிந்தால் இந்த செய்திகளை அடுத்த கட்ட தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு செல்லவே முடியாது. மொழி அழிவு என்பது ஒரு மிகப்பெரிய மரபணு அழிவு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ சொல்றோமா, டிஎன்ஏ இந்த இனத்தினுடைய டிஎன்ஏ, தமிழுடைய டிஎன்ஏ மரபணு எங்க இருக்கிறது? தமிழ் இனத்தினுடைய மரபணுவாக இருக்கக்கூடியது எது? காலங்காலமாக 1000 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த அந்த பண்பாட்டு கருவூலங்களையும் அந்த சிந்தனைகளையும், அந்த சிந்தனைகளை தாங்கி பிடித்து இன்றளவு இனி என்றும் கொண்டு செல்லக்கூடிய அந்த வல்லமை இந்த மொழிக்கு மட்டுமே உண்டு, தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. நீங்க அதை எழுதிட்டீங்கன்னா அந்த தாட், அந்த சிந்தனை உங்களை விட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும். நீங்க அதை எழுதிட்டீங்கன்னா பண்டை மூத அந்த முந்தைய அந்த தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் உள்ள அந்த தொடர்பு அறுபட்டு போயிடும். 300 ஆண்டுகள் போதும் ஒரு இன முற்றிலும் அழிவதற்குன்னு ஆய்வு சொல்கிறது. 300 ஆண்டுகள், இப்ப 300 ஆண்டுகள் தேவையில்லை, ஒரு 10 வருஷம் போதும் உங்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பட்டு போவதற்கு. அப்படின்னா மொழி அந்த பண்பாடு மட்டுமே இந்த இனத்தை காத்து கொண்டிருந்தால் பண்பாடு, இவன் சொல்ற பண்பாடு எது? இப்ப இவெல்லாம் பண்பாடு பண்பாடு இருக்கான, எது பண்பாடு? இவன் எதை பண்பாடுன்னு சொல்றான்? தொடை தெரிய உடை உடுத்துவதா, தொப்புள் தெரிய ஜிக்கு ஜிக்குன்னு மேடையில் ஆடிக்கொண்டிருப்பதா, இதுவா பண்பாடு நாகரிகம் அல்ல. எனவே பண்பாட்டையும் சரி, ஒரு இனம் காத்து வைத்த அறிவியல் சிந்தனைகளையும் சரி, அந்த இனத்தின் தொன்மைகால அந்த கருவூலங்கள் அத்தனையுமே தொகுமொத்தமாக காத்து வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு முதுசம், ஒரு பெட்டகம், ஒரு எய்ப்பில் வைப்பு, அதை காத்திருக்கிற ஒரு பேணகம் என்று சொன்னால் அது மொழிதான். அதை இழந்தால் மறந்தால்
நாம் அத்தனை இழப்பு உருத்தெரியாமல் நாம் போயிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் சற்று முன்பு நமக்கு உரையாற்றி சென்ற தமிழ் நெறி கழகத்தின் தலைவர் திரு திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றி கூறி அவருக்கு நம்முடைய இந்த தமிழ் மொழி நாளின் ஒரு கட்டுரைத்தொகு புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கின்றோம். இதனை எடுத்து வழங்குவதற்காக அண்ணன் திரு மோகன் அவர்கள் அழைக்கின்றோம். நன்றியுரை இதனை வழங்க மதியுறையர் திரு சி மயிலந்தன் அவர்கள் அழைக்கின்றேன். நன்றி வணக்கம். பெரும்பாலான தமிழர் சார்ந்த உணவகங்கள்ல வந்துட்டு தமிழ் பதாகைகள் இருப்பதில்லை. அது வந்து நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு நான் பல முறை சுட்டி காட்டியிருக்கின்றேன். இதற்கு வந்துட்டு ஒரு அடிப்படையில ஒரு ஏரணம் இருக்கின்றது, லாஜிக் இருக்கின்றது. நம்ம என்ன கேட்டோம், அவங்க கிட்ட ஒவ்வொரு முறையும் ஒரு ஆள் வந்துட்டு தோசை இட்லின்னு தமிழ் வார்த்தை சொல்லும் போதுலாம் கல்லாப்பட்டிக்கு காசு போகுது தானே. இப்போ ஒவ்வொரு நாளும் எத்தனை மில்லியன் பேர் வந்து அங்கே சாப்பிட்றாங்க. அப்போ உங்களுக்கு மில்லியன் மில்லியனா கொடுக்குற இந்த சொற்களை வந்து உங்க முன்னோர்கள் கொடுத்தாங்க தானே. அவங்களுக்கு ஒரு 150 வெள்ளியில வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டது வந்துட்டு அவர்கள் பாதித்தது என்று நினைக்கின்றேன். ஆனா சொன்னது வந்துட்டு நான் போய் சொல்ல சொன்னது வந்து ரொம்ப பெரிய ஆள், அதனால அவர்கள் மாத்தியிருக்கலாம். எனவே நம்ம போற இடங்கள்லாம் அந்த உணவு சுவையோட தமிழ் சுவையை தான் நம்ம முதல் பார்க்கணும்னு நான் நினைக்கின்றேன். போய் கேளுங்க, தயவு செய்து கேளுங்க, தமிழ் எழுத்துக்களை வந்து போட சொல்லுங்க. இதை வந்துட்டு இன்றைய ஒரு நன்றியுரையா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. புறவலர்கள் வந்துட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். கேட்டுவிட்டு போவதை விட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. நன்றி வணக்கம்.